நீங்கள் சேர்த்து வைக்கின்ற அருள் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. கர்மா இல்லாத பணம் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே சேர்த்துட்டீங்கனாலும் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்யவில்லை என்றால் மாட்டிப்போம். பயிற்சி சொல்லி கொடுக்கறது 15-20 நிமிஷத்து வேலை. பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்கு தான் ஒரு நாள் கிளாஸ், 2 வீடியோ தான் மாதம், 5-5 நிமிஷம். நீங்களும் ஏக்கத்திலே இருப்பீங்க. வியூஸ் எனக்கு நல்லா போகும், போடவா? அப்படி ஒவ்வொரு நொடி பொழுதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், முடிய மாட்டேங்குது, உடம்பு தாங்க மாட்டேங்குது. எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது மட்டும்தான் தெரியும். உடம்புல ரிசீவ் பண்ண எனர்ஜி உடம்புல ப்ராசஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ பெயினை நான் அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. யாராவது நீ நாசமாக போயிடுவேன் திட்டுறீங்களா? முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான். ஏன் ஆல்ரெடி அதுக்கு தானே போராடிக்கிட்டு இருக்கேன். நான்ன்றது நாசமாக போகணுன்னு தானே போராடிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வினாடியும் கண்ணீர் விட்டு கதறி இருப்பதற்கு எனக்கு தெரியும். அடுத்த வினாடி உங்களையெல்லாம் கண்ணீர் கடலில் ஆழ்த்துறதுக்கு தெரியும். ஐ எம் நாட் ஹியர் டு மேக் அ ட்ராமா, ஐ எம் ஹியர் டு மேக் யூ என்லைட்டன். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். விமர்சனம் செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். நம்ம உலகத்தை திருத்த வரல. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம நம்மளை திருத்துறக்காக வந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் முழுவதுமாக என்னுடன் இணைந்து பயணம் செய்யக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு வந்து அடுத்த மகா யாத்திரையை வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஹிமாலயன் யாத்திரையில் எப்படி மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களில் அந்த அற்புத சக்தியை நீங்கள் கிரகித்தீர்களோ, அதைவிட பல மடங்கு நீர் மற்றும் நீர் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்தில் ஒன்றான இந்த நீரினுடைய ஆற்றலை உட்கிரகித்து இதுவும் ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு அனுபவம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு யாத்திரையாக இருக்க போகிறது. நீங்கள் சாதாரண மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்வதற்குண்டான யூடியூப்ல வெளியிடப்படாத மாபெரும் பிரபஞ்ச ரகசியங்களையும் நேரடியாக வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் ரொம்ப 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 லிமிட்டடான சீட்ஸ் தான் இதை வந்து நாங்கள் வந்து பிளான் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சத்சங்கம்னா என்ன? சத்தியத்தை பேசக்கூடிய சங்கம், சத்சங்கம் அப்படிதானே. சத்தியத்தை பேசினா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சியில் இருந்தா தானே பேச முடியும். பயிற்சியே பண்ணலன்னா இருள் அதிகமாக இருக்கும். பேசுனா ஏன் எனர்ஜி மட்டும்தான் போகும், உங்கள் எனர்ஜி கனெக்டே ஆகாது. என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது? ஏன் பயிற்சி பண்ண மாட்டீங்க? போர் அடிக்குதா? கஷ்டமாக இருக்கா? இந்த டைம் சத்சங்கம் பண்ண வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்க, திட்டிட்டு போகிறக்கா வந்திருக்கேன். ஏன் பண்ண மாட்டீங்க பயிற்சி? ஏன் டிலே ஆகுது? மிகப்பெரிய ஒரு பொருளை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான், கொடுத்துருக்கானா இல்லையா? எவ்வளோ பெரிய பொருள், எவ்வளோ சக்தி வாய்ந்த பொருள் இது. எஸ் ஆர் நோ? ஏன் அதை நம்ம அப்புறம் இறைவனாகவே மாறுவதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளை இறைவன் நமக்கு அருள் இருக்கிறான், ஆமாவா இல்லையா? அப்புறம் ஏன் அந்த பொருளை நம்ம பயன்படுத்த இவ்வளோ தூரம் யோசிக்கிறோம்? ரீசன் என்னவா வேணா இருக்கட்டும், நான் ரீசன்லாம் கேட்கவே மாட்டேன். எனக்கு ரீசன் தேவை இல்லை. ஐ நீட் ரிசல்ட். ஏன் அப்படின்னா, உங்களுக்குண்டான காலம் வந்துடுச்சு அப்படின்னா, நேரம் வந்துடுச்சு அப்படின்னா போய் சேர்ந்துருவீங்க. எங்கே போய் முட்டிக்கிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பொருள் உலகத்துக்கு உண்டான டைமே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பொருள் உலகத்திற்கு உண்டான பொருளவே சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அருள் உலகத்திற்கு உண்டான அருளை நாம் சேர்க்க தவறிவிடுவோம். நான் உங்களை ஊர் சுத்த வேணான்னு சொல்கிறேன்னா சுத்துங்க, சாப்பிட வேணான்னு சொல்கிறேன்னா நல்லா சாப்பிடுங்க, கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்கிறேன்னா சிறப்பாக பண்ணிக்கோங்க, குழந்தை பெற்றுக்க வேணான்றேன்னா ஒன்றும் இல்லை 10 கூட பெற்றுக்குங்க கவர்மெண்ட் அலோவ் பண்ணுச்சுன்னா, வேணானே சொல்ல. செக்ஸ் வச்சுக்க வேண்டான்னு சொல்கிறேன்னா சந்தோஷமாக கணவரோட மனைவியோட ஹாப்பியாக வாழுங்கண்ணா, வேணானே உங்களை நான் என்ன சொல்கிறேன். ஜென்ரலாகவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நீங்கள் இந்த உலகம் ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப கொடூரமான ஒரு ஒரு கால சூழ்நிலை வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கலியுகம் முடியும் போதெல்லாம் எவ்வளோ கூத்தெல்லாம் நடக்க போது நம்ம நினச்சோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. நாம் சேர்த்து வைத்த அருள் மட்டும்தான் நம்மை பாதுகாத்து நிற்கும் இந்த இந்த உலகத்தில். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சேர்த்து வைக்கின்ற அருள் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு.
எவ்வளவு பொருள் நீங்கள் சேர்த்து வைத்திருந்தாலும் அந்த பொருள் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பொருள் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர்கிட்ட இருக்கு. பொருளை அனுபவிக்கிறதுக்கு ஆரோக்கியம் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? பொருளை அனுபவிக்க வேண்டும் என்றாலே கர்மா இல்லாத பணமா இருக்கணும். கர்மா இல்லாத பணத்தை தான் நம்மால் அனுபவிக்க முடியும். கர்மா இல்லாத பணம் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே சேர்த்துட்டீங்கனாலும் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்யவில்லை என்றால் மாட்டிப்போம். எனக்கு புரியுது, பிஸியாக இருக்கீங்க, ஏகப்பட்ட வேலை உங்களுக்கு இருக்குது, கணவன் மனைவி பிஸியாக இருக்கீங்க, குழந்தைகள் பிஸியாக இருக்கீங்க, அப்பா அம்மா கூட பிஸியாக இருக்கீங்க, வேலை பிஸியாக இருக்கீங்க, சம்பாதிக்கணும், குழந்தைய படிக்க வைக்கணும், எல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு புரியாமலாம் இல்லை, எனக்கு ஏதோ ஓரளவுக்கு அறிவு இருக்குன்னு நம்புகிறேன், புரிஞ்சுக்க முடியுது என்னால். இந்த அறிவில் பார்க்கும்போது நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்றது எனக்கு புரியுது. ஆனால் இந்த கர்மா உங்களை இப்படி தான் பிஸியாக வச்சுருக்கோம். 200 எனிதிங் கர்மான்னு வச்சுக்கோங்க, விதின்னு வச்சுக்கோங்க, மாயின்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, பிஸியாகவே இருப்பீங்க, மாட்டிப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. லெஃப்ட்டும் திரும்ப முடியாது, ரைட்டும் திரும்ப முடியாது, செக் மேட் பண்ணிடுவாங்க. செக் வச்சா கூட நீங்கள் ஒரு இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்பு நகர்த்தலாம், அந்த பக்கம் ஒரு ஸ்டெப்பு நகர்த்தலாம், இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்பு நகர்த்தலாம், தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. செக் மேட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? யாருக்கெல்லாம் செஸ் விளையாட தெரியும் செக் மேட்னா என்ன? ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம், முடிஞ்சுன்னு அர்த்தம், சோலி முடிஞ்சுன்னு அர்த்தம், சோலி சுத்தம், அதுக்கப்புறம் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி செக்மேட்டில் கொண்டு வந்து நிறுத்தும் போது உங்கள்கிட்ட ஒரு டூல் இருக்கணும். அந்த டூல் இருந்தால் தான் அந்த டூல் செக்மேட்லேருந்து வேற ஒரு ரூட்டு புதுசாக இறைவனே அனுகிரகம் செய்து அந்த செக்மேட்லேருந்து காப்பாற்றி கூட்டு போவார். அந்த டூலுக்கு பேர் என்னென்னா அருள்னு பேர். என் வேலை அதுதான், உங்களை ரிமைண்ட் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. பயிற்சி சொல்லி கொடுக்கறது 15-20 நிமிஷத்து வேலை. பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்கு தான் ஒரு நாள் கிளாஸ். சத்சங்கெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்களை பிடிச்சி புல் பண்ணுறக்கா உள்ள, மறுபடியும் இழுக்கணும் உள்ள. ஏன் மறந்துடுறீங்க? உங்களை சொல்லி தப்பு கிடையாது, உங்களை அவ்வளோ பிஸியாக வச்சுருக்கு இந்த உலகம். ஸோ மறந்த காரணத்தினால என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இந்த உலக மாயையில் சென்று சிக்கி கொள்கின்றீர்கள். உங்கள் மேலே தப்பு இல்லை, ஆனால் ஒரு வகையில் பார்த்தா உங்கள் மேலே தப்பு இருக்குது. நான் என்ன உலகத்திலே யாரும் பேசாதவா பேசுகிறேன் நான்? திருக்குறானில் இல்லாதது, பைபிளில் இல்லாதது, ராகவேந்திரர் சொல்லாதது, திருக்குறளை கடந்து பகவத்கீதையில் சொல்லாதது, திருவருட்பால சொல்லாதது, திருமந்திரத்தில் சொல்லாதல்லாமா நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு போதித்த சத்தியத்தை நீங்கள் பயன்படுத்தி தெளிவு நிலையை அடைந்து விடுங்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட சத்தியத்தை பயன்படுத்தி முக்தி நிலைக்கு போய்விடுங்கள். உங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்ட இந்த சத்தியத்தை பயன்படுத்தி பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு போயிருங்க. ஏன் போகணும்? போகலைன்னா அடுத்தடுத்த ஜென்மெல்லாம் பிறந்துட்டீங்கன்னா முடிஞ்சு ரொம்ப கொடூரமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத கொடூரமான விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் அடுத்ததெல்லாம். ஒரு சில காட்சிகளை பார்த்ததனால்தான் சொல்கின்றேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இல்லை, ரொம்ப கொடூரமாக போகும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது, தயவு செய்து தப்பாக எடுத்துக்க வேணா, இருக்கிற உண்மையை பேசுகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்கிறது வாழாதது உங்கள் விருப்பம், சொல்கிறது என் கடமை. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் வரல, உங்களை என்டர்டெயின் பண்ணுறது என் வேலை கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சேனல் இருக்குது, போய் போட்டு பாருங்கள். ஏகப்பட்ட யூடியூப் சேனல் இருக்குது, போய் போட்டு பாருங்கள். உங்களை அலர்ட் பண்ணுறக்காக வந்திருக்கேன். என்னோடய வேலை, பாரதி ஐயாவோட வேலை, நாங்களே எதுக்கு வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டுருக்குறோம்னு நினச்சிட்ருக்கீங்க? ஏன் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வாழ்க்கையை வாழ தெரியாதா? எங்களுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி பாரதி ஐயா அவர் வாழ்க்கையை வாழலாம், அவர் பணம்லாம் சம்பாதிக்கணும்னா அவருக்கு இருக்கிறதுக்கு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். இந்த ஆசிரமத்தை பேரை வச்சு எத்தனையோ லட்சம் எத்தனையோ கோடி எப்படி எப்படி இல்லாமல் சம்பாதிக்கலாம். ஏன் இப்படி இருக்கிறாரு? அவசியமான இடத்துல மட்டும் பேசிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்தை பேசாமல் ஏன் அவர் ஏன் இப்படி இருக்கிறாரு? நாங்கள் எங்களுக்கு என்ன என்ன தலையெழுத்து உங்கள்கிட்டலாம் வந்து இவ்வளோ தூரம் கத்தணும்னு என்ன அவசியம் இருக்குது? பணம் சம்பாதிக்கிறது ஒரு மேட்ரா, பேச தெரிஞ்சவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? இப்போ எனக்கு பேச தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அவருக்கு பேச தெரியுமா தெரியாதா? இன்னும் அவர் ஸ்பீச்செல்லாம் பார்க்கல, நீங்கள் ஓடிடுவீங்க. இன்னும் எல்லோரும் ஞான நிலையில் இருக்கிறாங்க. எப்படி? நான் பேசுகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் அவர் ஸ்பீச்சை கேட்டு தான் வந்தேன், அது எனக்கு ஒரு ஆனந்தம். எல்லா இடத்துலையும் என்னையவே பேச சொல்கிறீங்க, நான் யார் பேச வச்சு கேட்குறது?
எங்களுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்குது, என்ன தேவை இருக்குது? நீங்கள் நல்லா இருக்கணும், எப்படியாவது இதை இதை இந்த இந்த உண்மையை புரிஞ்சு என்ன நான் கற்றுக் கொடுக்குற எல்லாரும் அந்த நிலையை அடையணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். ஆனால் எல்லாரும் அந்த நிலைக்கு போகிறது இல்லையே. அப்போ என்ன, ஒரு 100 பேரில் ஒரு 10-20 பேராவது தெரிய மாட்டீங்களா? எங்களுடைய ஆர்வம், எங்களுடைய இயக்கம் அதுதான். கஷ்டமான எக்ஸாம் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியெல்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சு ட்ராவல் பண்ணால் தான் நம்ம அடுத்த கட்ட போக முடியும், இல்லைன்னா சிக்கிக்கொள்வோம், மாட்டிக்கொள்வோம். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நாங்கள் இங்கே இங்கே உட்காந்து பேசுகிறோன்னா, நாங்கள் உட்காடுறோம், இந்த வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தெரியுது உங்களுக்கு, ஒரு 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 சேர் தெரியுது, ஏதோ ஜாலியாக உட்காந்து ஏதோ ஜாலியாக போயிட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனந்த நிலையில் தான் இருப்போம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. பட் இது எப்படிப்பட்ட ஆனந்த நிலை அப்படின்னா, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரக்கூடிய தீயது நெகட்டிவை எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுவோம். எவ்வளோ பெரிய தலைவலி பிடிச்ச வேலை தெரியுமா அது? கொடுக்குற ஃபுல் நெகட்டிவ் ஃபோர்ஸை ரிசீவ் பண்ணி அதை டோட்டலாக பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆனந்த நிலைக்கு போவோம். எவ்வளோ பெரிய வேலை ஒவ்வொரு டைமும். அது ஏன் பண்ணுறோம்? உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 100 வெள்ளி எனக்கு என்ன போட தெரியாதா, பில்லை போட தெரியாதா? எனக்கு ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்? எனக்கு ஃபவுண்டேஷன் நடத்துறதுக்கு பணம் இருந்தால் போதும், ஞானம் கொடுக்குறதுக்கு எனக்கு பணம் தேவையே கிடையாது. ஏன்னா ஞானம் எனக்கு சும்மா தானே கிடச்சிது, டெய்லி அன்னதானம் பண்ணுறதுக்கு. மற்ற விஷயங்களுக்கு தான் எனக்கு பணம் தேவையே தவிர, ஞானத்தை போதிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் பணம் வாங்குவதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை கடந்த நிலையில் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் நான் டிக்கெட் எடுத்து விசா போட்டு உயிரை கொடுத்து இத்தனை பேர் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு, எத்தனை அசிங்கம், எத்தனை அவமானம் இதெல்லாம் கடந்து இந்த பில்டிங் இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது, வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி இந்த உபதேசம் கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு வார்த்தைகள் மட்டும்தான் வருது. என்னுடைய நாபி கமலத்திலிருந்து வரக்கூடிய அந்த உயிராற்றலை, என்னுடைய விந்து சக்தியை, என்னுடைய இளமையை நான் இழந்து உங்களுக்கு இதை நான் போதிச்சுட்ருக்கேன். என்னோடய உயிர் போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு வினாடியும். என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்கள்கிட்ட பேசுகிற இந்த நேரத்தை உட்கா விட்டுட்டு நான் பேசாமல் உட்காந்து பயிற்சி பண்ணால் எனக்கு அவ்வளோ எனர்ஜி சேவ். பணம் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், உயிர் சக்தி எங்கே போய் சம்பாதிப்பீங்க? யார் கொடுப்பா? இறைவன் பேட்டரி போட்டு அமிச்சிட்டான் உனக்கு இவ்வளோ மூச்சு தானு. நான் சாக துணிஞ்சிட்டேன், யாருக்காக சாக துணிகிறேன்? எனக்காகவா? இந்த வினாடி எல்லாம் எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் ஐயாலாம் முடிவு பண்ணிட்டோம்னா போய் உட்காந்தோம்னா முடிஞ்சு. விருப்பப்பட்டால் அதுவே ஏக்கமாக இருந்து சல்லேகனம்னு சொல்லுவாங்க ஜெயினிசத்தில். முடிவு பண்ணிட்டேன்னா கைண்ட் ஆஃப் சூசைட், பட் தட் இஸ் நாட் சூசைட், இட்ஸ் ஆக்சுவலி கால்டு சமாதி. 20 days மேக்ஸிமம், எனக்கு மிஞ்சி போனால் 3 நாள் 4 நாள் மேக்ஸிமம் 4 days. டாட்டா பாய் பாய் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என்ன அவசியம் இருக்குது உங்களுக்குலாம் உட்காந்து எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ தூரம்? வெறுப்பாகுது, சில நேரத்தில் கோபம் வருது, கஷ்டமாக இருக்குது. எதுக்கு உயிரை கொடுத்து இவ்வளோ தூரம் சொல்லி கொடுக்கணும்னு தோணுது? நான் கொஞ்சம் வெளிப்படையாக தான் பேசுகிறேன், நீங்கள் தப்பாகலாம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நீங்கள் என்னமோ நினச்சிட்டு போங்க, பிடிச்சா பண்ணுங்க, பிடிக்கலையா மாட்டிட்டு முழிங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? பாதை தெரியாதவனுக்கு தான் அதை சொல்லி வாடா செல்லம், வாடா தங்கம், வாடா மயில், கொஞ்சி குழாவி சோப்பு போட்டு பவுட்ரு போட்டு கூட்டு வந்து உட்கார வச்சு ஒரே வெட்டா வெட்டுறது. உங்களை தான் ஆல்ரெடி வெட்டியாச்சு, நீ எத்தனை டைம் தான் வெட்டுறது? இன்னும் சீரியஸ்னஸ் புரியலைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறது? நான் ஏன் புரிய மாட்டேங்குது? சத் சங்கம்ன்றது என்ன? உங்களை கொன்று எடுக்கிறதுக்கு பேர் தான் சத் சங்கம். இதே சிந்தனையிலேயே இருக்கணும். நான் எதையுமே உங்களை அனுபவிக்க வேணாம்னு சொல்லி என் உயிரை கொடுத்து உங்கள் உயிரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன்ல. நீங்கள் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேணாம், என் இன்டென்ஷனுக்கு ஒரு மதிப்பு மரியாதை. என்னைய போடா வாடான்னு கூப்பிடுங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுங்க, தூக்கி போட்டு மிதிங்க, காயப்படுத்துங்க, அவமானப்படுத்துங்க, என்னமோ பண்ணுங்கள், அதை பற்றி நான் கவலையே படுறதில்லை. ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பற்றி தேவையே இல்லை. ஏன்னா திட்டு திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல்லுன்னு வாழ்கிறோம் நான், எனக்கு அதை பற்றி அவசியமே இல்லை. நான் என்ன எதிர்பார்க்குறேன்? எப்படியாவது ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு வாய்ப்பில் நாம் தப்பித்து விட மாட்டோமா? எதுலேருந்து தப்பிக்க மாட்டோமா? எவ்வளோ வலிக்குது இந்த வாழ்க்கையை வாழும்போது உங்களுக்கு? எவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளோ வேதனையாக இருக்குது? புருஷன் திட்டும் போது எப்படி இருக்குது? பொண்டாட்டி திட்டும் போது எப்படி இருக்குது? குழந்தைங்க பேச கேட்காத போது எப்படி இருக்குது? நினச்ச மாதிரி ஒரு 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 ஒர்க்கு நடக்கலைன்னா எப்படி இருக்குது? சில இடத்துல டிராஃபிக்கில் வெயிட் பண்ணும்போது எவ்வளோ சூடாக இருக்குது, எவ்வளோ எரியுது? காடிக்கு பில் கட்ட முடியல, காடிக்கு வந்து சரியான உங்களுக்கு டியூ கட்ட முடியல, லோன் வாங்கினதுக்கு அடைக்க முடியலன்னா எப்படி இருக்குது? குத்துதா, குடையுதா, சுகமாக இருக்கா? போக போக இது என்ன ரிலீஃப் ஆகுமா, கஷ்டமாகுமா?
கடைசி மரமும் வெட்டுண்டு கடைசி மீனும் பிடிபட்டு எல்லாம் கடைசி இது அழியும் போது தான் தெரியும், ஆஹா பணத்தை சாப்பிட முடியாது போலன்னு. ஏன் இதுக்கு என்ன எல்லாம் கடைசி அழியணுமா? இதுக்கு புத்தி வேணாம் நமக்கு. கடைசி இந்த உலகத்திலே கடைசி மரம் வெட்டப்பட்டு கடைசி மீனையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு கடைசி டிராப் தண்ணியும் குடிக்கப்பட்டு எல்லாம் கடைசி ஆயிடுச்சு, கடைசி டிராப் காற்றும் பயன்படுத்தப்பட்டுருச்சு. இப்போதான் புத்தி வருமா நமக்கு, ஓ பணத்தை சாப்பிட முடியாது போல, ஓ புருஷ மூண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் போல, ஓ பிள்ளைங்களை இப்படித்தான் வளர்க்கணும் போல. எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம, எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்? சாகிறதுக்கா பிறந்திருக்கோம் நம்மெல்லாம்? எதுக்கு பிறந்திருக்கோம்? இறை நிலையை அடைவதற்காக மட்டும்தான் நாம் பிறந்திருக்கிறோம். இங்கே நமக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது. அதை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் புரிய மாட்டீங்கன்னா உங்களுக்கு உரைக்க மாட்டேங்குது, உரைச்சாலும் மறந்து போயிடுது. ஏன்னா மாயை பெருசாக இருக்கு. அப்போ என்ன, நாடி நரம்பு ரத்தம் ஒவ்வொரு செல் ஒவ்வொரு செல்கள்லையும் இறைவன் அடைஞ்சாகணுன்ற வெறி இருக்கணும். இல்லாட்டினா எப்படி போய் அடைவீங்க? என்ன விளையாட்டு காரியமா? எங்கே போய் வாங்குவீங்க முக்தியை? முருங்காயா? போனோடனே 3/4 கிலோ கொடுங்க, உடனே வாங்கி வச்சுக்கிறேன். எப்படி எப்படி முக்தி எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? டெய்லி செயல் செய்கிறீங்க, கர்மா அக்குமுலேட் ஆகுது. கர்மாவை கழிக்கணுமா கழிக்கக்கூடாதா? செயல் செய்தால் வினை உண்டு, வினையை அனுபவிக்கிறதுக்கு உயிர் இருந்தாகணும். நல்ல செயல் செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லை, நல்ல செயலாக செய்கிறோம் நம்ம. ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு முனிவனும் இந்த உலகத்தில் அவதாரம் செய்வது இந்த உண்மையை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான். எப்படியாவது தப்பிச்சிட மாட்டிங்களா? மேலேருந்து வருவாங்க, வேற இப்போ டைமென்ஷன்லேருந்து. இந்த பூமி அப்படின்றது நீங்கள் என்ன பியூட்டிஃபுல்லான பூமின்னு நினச்சிட்ருக்கீங்களா? இது ஒரு விளங்காத கிரகம் இது, இதுக்கு வந்தாவே பயப்படுவாங்க, இங்கே போகிறதுக்கே பயப்படுவாங்க. நான் போக மாட்டேன்டா, டேய் நீ போடா நீ போடான்னு வாங்க மேலே இருக்கேன், நான் சந்தோஷமாக இங்கே தான் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன், அந்த ஊருக்கு போனால் மறுபடியும் எல்லாத்தையும் நான் மறந்து கஷ்டம் வேதனை அனுபவிக்கின்னு பூமிக்கு எவனும் வரமாட்டான். நம்ம பூமியில் பிறக்கிறது என்ன அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டிங்களா நீங்கள்? போய் எப்படி மக்களை திருத்தி, எப்படி ஞான நிலை அடைந்தவர்களுக்கே பிறப்பு இறப்பற்ற தன்மையில் வாழ்கிறீங்களா? வரமாட்டாங்களா? பூமினா இருக்கிறதே டஃபஸ்ட் ஸ்கூல் இஸ் கால்டு எர்த். டஃபஸ்ட் டஃப் கிடையாது, டஃபர் கிடையாது, டஃபஸ்ட். எத்தனை டீ இருக்கோ அத்தனை டீ போட்டுக்குங்க. இந்த பூமிக்கு வந்தால் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா? ஏன்னா எல்லாம் மறந்துடும், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும், ஒன்றும் புரியாது, அறியாமையில் இருப்பீங்க. மூட்டை பூச்சி கடிக்கும், கொசு கடிக்கும், அசிங்கப்படுத்துவானுங்க, காரி துப்புவானுங்க, தூக்கி போட்டு மிதிப்பானுங்க, வலி வேதனை ஜாஸ்தி. ஆல்ரெடி அவன் நல்ல நிலையை அடைஞ்சவன் எதுக்கு இங்கே வரப்போகிறான்? அவனுக்கு என்ன நேத்தி கடனா மறுபடியும் கீழே போய் போனவன்? அதில் ஒரு சில பேர் சரி ஓகே நான் போகிறேன், மக்கள் கஷ்டப்படுறாங்க, இறைவன் என்ன விதிச்சிருக்காருன்னா அவன் பண்ண பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி புண்ணியம் அதிகமாக பண்ணால் குருவின் அனுகிரகம் கிடைக்கும். குருவின் அனுகிரகம் கிடைக்கும் போது அவன் சத்திய பாதைக்கு வந்துடுவான். சத்திய பாதைக்கு வந்துட்டான்னா பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு போவான்றது விதிக்கப்பட்டது. இது யாரும் ஹெல்ப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப அறியாமை அதிகமாக இருக்கிறப்போ ஒரு சில பேர் கீழே அனுப்புவாங்க. நிறையா பேர் இருக்காங்க அந்த மாதிரி, நீங்கள் என்னவே பார்க்காதீங்க, நான் அதில் இருக்கிறேனான்றதே டவுட். ஏதோ வாய்க்கு வருது, பேசுகிறேன், உளறேன், அவ்வளோதான், கண்டென்ட் பூரா மேலேருந்து வர்றது. உலகம் ஃபுல்லாக அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்தந்த ஏரியாவுக்கு ஒவ்வொருத்தரை இறைவன் அப்பாயின் பண்ணி அனுப்புவார். எதுக்கு போய் கொத்து கொத்தா தூக்கிட்டு வா, அந்த சோல்ஸ்லாம் அங்கே கஷ்டப்படுது, லீட் பண்ண ஆள் இல்லை. எதுக்கு கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு புரியலை வாழ்க்கைனா என்னென்னு. ஏன் வாழ்க்கைனா என்னென்னு புரியலை? மாயையில் சிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் மாயையில் சிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லை. ஆசைப்படாத ஆசைப்படாதானே, எப்படி ஆசைப்படாமல் இருக்க முடியும்? ஆசைன்னா என்னன்னே தெரியல. இப்போ ஆசை இருக்குதானே, அப்போ ஆசைன்னா என்னன்றது புரிஞ்சிருச்சுன்னா வெளியே வந்துடுவீங்க. பணத்தை சேர்க்காத பணத்தை சேர்க்காதான், சரி தத்துவம் நல்லா தான் இருக்குது, எப்படி சேர்க்காம நான் எப்படி நான் இந்த ஊரை விட்டு வெளியே போகிறது? தத்துவங்கள் கேட்பதற்கெல்லாம் நன்றாக இனிமையாகத்தான் இருக்கும், மாற்றுக்கருத்தே கிடையாது. ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு வள்ளலார் தான் சொல்கிறாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு இப்பயே வந்துரு, பொண்டாட்டி புள்ளை வீடு வாசல் வசதி எல்லாம் போய் விட்டுட்டு இப்பயே வா, ஜீவகாரணித்தரு பயிற்சி பண்ணுங்கிறாரு. கேட்பீங்களா? சொன்னால் கிறுக்கு மென்டலாக இருக்கிறான், இன்னும் ப்ராக்டிக்கலாகவே பேச மாட்டேறாங்க. எப்படி இதெல்லாம் இந்த வாழ்க்கைக்கு எப்படி செட் ஆகும், சூட் ஆகும்? தோணுதா தோணலையா உங்களுக்கு? தோணுதா தோணலையா?
அப்போ உயிரை கொடுத்து ஒருத்தன் அந்த தன்மை அடைஞ்ச ஒருத்தன் வந்து உபதேசம் பண்ணுறான் அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு உபதேசமாக இருக்கும். நான் இப்பயும் சொல்கிறேன், அவனை மதிக்க வேண்டாம், உபதேசத்தை மதிங்க, அதை பிடிச்சிக்கலாம்ல. எவ்வளோ ஜாலியாக சுற்றலாம் என் இளமையான வயசுக்கு, எப்படி இருக்கலாம், எனக்கு என்ன குறை, நான் அழகா இல்லையா, அழகா இருக்கனா இல்லையா, எனக்குன்னு ஆசைகள்லாம் இல்லையா, எனக்கும் ஆசைகள் இருக்கு, எனக்கு தேவையான ஆசைகள் ஒரு சில ஆசைகள் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் அடையல அந்த நிலையை. என்ன பண்ணிட்டு இருக்கேன், முடிச்சுக்கணும்னு நினைச்சா முடிச்சுப்பேன், அது வேற மேட்ரு. வாண்டடா கொக்கி அதை அதெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன், இல்லாட்டினா இங்கே பாடியில் தங்காது, வாண்டடாக லாக்கை போட்டு வச்சுருக்கேன், சரி இருக்கட்டும். காதில் புகை வருது பேசும்போது, கீழேருந்து மேலே வேறு மாதிரி எனர்ஜி மாறுது, சில நேரத்தில் படுத்தா ஒரு ரெண்டு நாளைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அடித்து போட்ட மாதிரி இல்லை, அடித்தே போடுறாங்க படுத்தா. இத்தனையும் கடந்து உங்களை தொட்டு அதை எடுத்து அதை கிளென்ஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணி உங்களை அமுச்சு விட்டா பழைய குருடி கதவு துறடியும் மறுபடியும் போய் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணி திமிருத்தனம் பண்ணி லொல்லு பண்ணி. எனக்கு புரியலையே, எதுக்கு நான் இதை பண்ணணும், எனக்கு டயர்டாகுமா ஆகாதா, நீ ஏதோ நான் பண்ணுறதில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து நீங்கள் சரியாக பயணிக்கிறேன்னு தெரிஞ்சால் தானே எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் செய்கிறதுக்கு. நீங்கள் ஒரு ரிசல்ட்டும் காட்டலைன்னா எனக்கு எப்படி, என்ன மற்ற ஆள் மாதிரி நினச்சிங்களா, என்ன மாதிரி அன்பானவனையும் பார்க்க முடியாது, என்ன மாதிரி மோசமானவனையும் பார்க்க முடியாது. எனக்கு கோவம் வந்ததுன்னா துதக்கோ ஒரு பீக்குக்கு வரும், என் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ஓடிடுவாங்க, பக்கத்துலேயே இருக்க மாட்டாங்க. ஒன்று என்கிட்ட வராதிங்க, வந்துட்டீங்களா இதுதான் வழி, நான் ஸ்ட்ரிட் ஸ்கூல் தான், ஓல்டு ஸ்கூலாக இருந்தாலும் கோல்டு ஸ்கூல், இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தீங்கன்னா தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ண முடியும், எனக்கு காசு பணம் சாப்பாடு வாங்கி கொடுத்தலாம் என்னை எல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது. நல்லா பயிற்சி பண்ணுங்கள், நானே கரெக்ட் ஆயிடுவேன், நீங்கள் கரெக்ட் பண்ணவே வேணாம், நானே கரெக்ட் ஆயிடுவேன். நல்லா தானம் தர்மம் பண்ணுங்கள், நீங்கள் கரெக்ட் பண்ணவே வேணாம், நானே கரெக்ட் ஆயிடுவேன். நீங்கள் கூப்பிடவே வேணாம், உங்கள் வீட்டுக்கு நானே வருவேன், நானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்கள் நான்வெஜ் உங்கள் வீட்டில் எடுத்து சமைச்சிருந்தாலும் கூட நான்வெஜ் எனக்கு வேணான்னு சொல்லி அதே தட்டில் வெஜ் என்னால் சாப்பிட முடியும், ஏன்னா மனம் என்ன, நான்வெஜ் சாப்பிட்ற வீட்டில் நான் போய் உட்காந்து வெஜ்ஜு சாப்பிட்டேன், என்ன ஆன்மீகம் என்ன விட்டு போயிருமா, என்ன கடவுள் என்ன என்னை விட்டு போயிடுவாரான்னு, இதெல்லாம் கிடையாது. ஆனால் எதுவுமே பண்ண மாட்டீங்களே, எப்படி உங்களை உங்களை பார்த்தேன் கோவம் தானே வருது, ஒரு கட்டத்துக்கு மேலே பயிற்சி பண்ண மாட்டேன்னா ஆத்திரம் வருது, கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ உடல் உழைப்பை நான் கொடுக்குறேன், இவ்வளோ மன உழைப்பை கொடுக்குறேன், போட்டு உங்களுக்காக தானே வாழ்கிறேன், இப்போ நான் அதானே உண்மை, நான் எனக்காக எங்கே வாழ்கிறேன் சொல்லுங்கள், வாழ்கிறேன் எப்பயாவது உங்களுக்காக வாழ்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான்றப்ப அவனுக்கு சப்போர்ட்டிவாக நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், பணம் காசு ஏதாவது கேட்குறேண்ணா, இல்லை கேட்டால் தான் அப்படியே கோடி கோடியாக அக்கௌண்ட்டில் போட்டுருவீங்களா, நீங்கள் உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன், இறைவன் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து அமுச்சிருக்கிறாருப்பா, அந்த வேலையை எனக்கு முழுசாக முடிக்க விடுங்கப்பா, ஏதாவது அது எனக்கு ஏதாவது கொஞ்சம் ரிசல்ட்டை காட்டுங்க. ஏன் காட்ட மாட்டேறீங்க, கஷ்டமாக இருக்குமா இருக்காதா, எனக்கு வலிக்குமா வலிக்காதா, இதுவும் உடல் தானே, எனக்கு இரும்புலியாக இருக்குது, கடவுளா நான் கடவுளை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருப்பேன் அவ்வளோதான், கடவுளா நான், எனக்கு குத்துனா வலிக்குமா வலிக்காதா, திட்டுனா காயப்படுவேனா மாட்டேனா, ஞானத்தில் இருந்தால் வேறு, நான் ஏன் எப்பயுமே ஞானத்துலேயே இருக்கணும், என் கேள்வி அதுதான். எனக்கு இப்போ இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது, நான் எப்பயுமே ஆகாயத்திலே சுற்றிட்டு இல்லாமல் சில நேரத்தில் கிரவுண்டிங்க்கு வரேன், நானே சில நேரத்தில் சண்டை எழுப்பேன், நானே சில நேரத்தில் பேசுவேன், எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது, ஆயுட்காலம் இன்னும் இருக்குது, இறைவன் கொடுத்து வச்சுருக்கிறான், அந்த ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் அஃப்கோர்ஸ் நான் இங்கே வாழ்ந்து தான் ஆகணும், எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுறவா, கண்டுபிடிக்கவே முடியாது, ஓடிட்டேன்னா அப்புறம் நீங்கள் பிடிக்கவே முடியாது. ஒரு புள்ள முன்னாடி வந்து இதெல்லாம் எடுத்து செய்யுது அப்படின்னா அதனுடைய சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு அதோடய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயணிக்கணும். எனக்கும் வலிக்கும், எனக்கும் வேதனையாக இருக்கும், எனக்கும் கண்ணில் தண்ணி வரும், காமிச்சிக்க மாட்டேன், எனக்கும் ரத்தம் வரும், எனக்கும் படுத்தா சில நேரத்தில் தூக்கம் வராது, எனக்கும் சில பல வியாதிகள் வரும், ரமணருக்கே புற்றுநோய் வந்தது, நான்லாம் எந்த மூளைக்கு, குழந்தை பையன் நான்லாம் யார்,
குழந்தை பையன், அதுக்கு கீழே ஏதாவது ஒரு கேவலமான வார்த்தை இருக்கா அதை வேணால் வச்சுக்கோங்க. நீங்கள் குழந்தைனா கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஒரு பஞ்ச பரதேசி, ஒரு விளங்காதவன், ஒரு வீணாக போனவன், ஒரு ஒன்றுத்துக்கு ஆகாதவன், ஒரு நாசமாக போனவன், எதுக்கும் வேலைக்கு ஆகாதவன், அப்படி வச்சுக்கோங்க. அதை விட இன்னும் கேவலமான ஏதாவது வார்த்தை, ஏன்னா இப்போ தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் உட்காந்துருந்தா நானே ஒரு ஒன்றாயிருவோமா? பார்த்துக்கிறேன் சரி, ஓகே, ஏதோ வச்சுருக்காங்க, ஏதோ பரவாயில்ல, இறை அனுகிரகத்தால் ஏதோ போயிட்டுருக்கு. கஷ்டம் எனக்கும் உண்டு தானே. அப்போ இந்த கஷ்டம் எப்போ எனக்கு ஆனந்தமாக மாறும் அப்படின்னா, நான் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ரிசல்ட் அங்கே பார்க்கும்போது எனக்கு ஆனந்தமாக மாறிடும். பரவாயில்ல, நம்ம உயிர் போனாலும் இங்கே இத்தனை உயிர் தேறிடுச்சுன்னா எனக்கு அந்த ஆனந்த நிலை வரும். ரிசல்ட்டே கொடுக்க மாட்டீங்களே. இறைவன் எப்பேற்பட்ட வலிமை மிக்கவன். இறைவனை பற்றி இங்கே யார் இன்னைக்கு பேசுகிறா, எந்த இடத்துல பேசுகிறாங்க? இறைவன்ற பேரில் பூஜை புனஸ்காரங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கு. இறைவனை பற்றிய தத்துவம் புரியவே இல்லையே. அர்ச்சனை செய்யக்கூடிய எல்லாருக்கும் ஞானம் விளங்குமா? அர்ச்சனை செய்கிறவங்கள தப்புன்னு சொல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அர்ச்சனை செய்யக்கூடிய எல்லாருக்கும் ஞான விளக்கம் தெரியுமா? வேதம் படித்திருக்கின்றார்களா? இந்த வேதம் படித்த எல்லாருக்கும் ஞானம் விளங்கிருச்சா? அப்போ இந்த உண்மை உங்களை நோக்கி வருது, உங்களை உங்களை பாதுகாக்க வருதுன்னா அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும்? நீங்கள் எப்படி இருக்கணும்? எவ்வளோ பிஸி ஷெட்யூல் இருந்தாலும், புருஷன் எவ்வளோ நம்மளை வேலை கொடுத்தாலும், பொண்டாட்டி எவ்வளோ நமக்கு வேலை கொடுத்தாலும், குழந்தைங்க எவ்வளோ வேலை வச்சாலும், இதெல்லாம் கூட ஒரு மெயினான வேலை இருக்குது. இன்றைக்கி நான் பயிற்சி பண்ணணும்னு போகணும். அது அதுக்கு எண்ணம் போகணும். அதுக்கு எண்ணம் போகாமல் நம்ம எங்கே வாழ்க்கையில் முன்னேறது? 24 மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன, இன்னும் ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பண்ணிடுவீங்களா? சரி, நான் வேணால் இறைவன்ட்ட நாளைக்கே பேசி, நாளையிலேருந்து உங்களுக்கு மட்டும் 25 மணி நேரம் ஒரு நாளைக்கு பயிற்சி பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பண்ணிடுவீங்களா? 50 மணி நேரம் இருந்தால் பயிற்சி பண்ணிடுவீங்களா? ஒரு நாளைக்கு 50 மணி நேரம்னு வச்சுப்போம், பயிற்சி பண்ணிடுவீங்களா? அப்போ பிரச்சனை யார்கிட்ட? இறைவன்கிட்டயா, உங்ககிட்டயா? ஒரு நாளைக்கு வெறும் ஒரு மணி நேரம் தான் அப்படின் இருந்தால் கூட, அதில் எந்த டைமில் நம்ம உட்காந்து பயிற்சி பண்ணணுன்ற தன்மையில் ஒருத்தன் தெளிவாயிருவான். பயிற்சி பண்ணலையா, தர்மம் செஞ்சு மேட்ச் பண்ணணும், தர்மமும் செய்ய மாட்டீங்க. சரி, அது முடியலையா, பயிற்சியாவது பண்ணணும், பயிற்சியும் பண்ண மாட்டீங்க. சரி, இது ரெண்டும் வரலையா, சரணாகதியிலையாவது இறைவன் மேலே நம்பிக்கையோடு வாழணும், அதுவும் வரமாட்டேங்குது. பக்தியிலையும் டவுட்டு, இதை பண்ணிடுவாரான்னு கேள்வி வேறு, இறைவன் மேலேயே டவுட் போடுறீங்க. எப்படி உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும்? எப்படி முக்தியை நோக்கி போவீங்க? எல்லாத்துலேயும் அறகுறை. எப்போ இதை புரிஞ்சுக்க போகிறீங்க? பாதி பேருக்கு இப்போ நான் பேசுகிறதே ஒன்றும் புரியாது. என்ன எதோ பேசிக்கிட்டு இருக்கேன், எதை பற்றி பேசுகிறானே தெரியல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க. நான் புரியறவங்களுக்காக மட்டும்தான் பேசுகிறேன், புரியாதவங்களுக்காக நான் பேசலை. எல்லா காலமும் ஒரே போன்று இருக்காது. இறைவனை பற்றி பேசுவதற்கு, உண்மையான இறைவனை பற்றி பேசுவதற்கு இன்று ஆட்கள் வெகு குறைவு. உண்மையான இறை தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு நாட்கள் நமக்கு இல்லை. உண்மையான இறைவனை உணர்வதற்கு இங்கு நமக்கு பொறுமையும் இல்லை, நாளும் இல்லை, காலமும் இல்லை. அதுக்கு உண்டான ஆட்களும் ரொம்ப கம்மி. யாராவது அந்த மாதிரி முன்னாடி வர்றாங்க அப்படின்னா, யாராக வேணால் இருக்கட்டும், நான் என்ன மட்டும் சொல்ல, யாராக வேணால் அவங்க இருக்கட்டும், வந்து சொல்கிறாங்கன்னா காதை கொடுத்து கேட்டு அதில் என்ன நல்லது இருக்குன்றத கவனித்து நம்ம தப்பிச்சிடணும். இல்லைன்னா மாட்டிப்போம். ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? இந்த சத்சங்கத்துக்கு வராமல் இருந்திருக்கலான்னு தோணுதா? கவலையே இல்லை எனக்கு அதை பற்றி. ஐ எம் ஆஃப் அண்ட் கம்மிங் ஹியர் டு ரிமைண்ட் யூ. ஐ எம் ஆஃப் அண்ட் கம்மிங் ஹியர் டு ப்ளீஸ் யூ. ஐ எம் நாட் ஹியர் டு என்டர்டெயின் யூ. இது புரிஞ்சுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஈஸியாக இவ்வளோ தான் பயிற்சி, இதை பண்ணுங்கள், இவ்வளோ தான் ஃபார்முலான்றதை சொல்லி கொடுத்தும் உங்களால் முடியலை அப்படின்னா, இதுக்கு மேலே யார் வாழைப்பழத்தை உரித்து தேனில் வச்சு உங்கள் வாயில் வச்சு விடுவா சொல்லுங்கள்? பல நழுவி பாலில் விழுந்து அந்த பால் நழுவி வாயில் உழுகுமா? இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு உங்களுக்கு. அதை கூட நான் கேட்ச் பண்ண மாட்டேன், நான் தள்ளி உட்காந்துப்பேன் அப்படின்னா என்ன சொல்கிறது உங்களை? இப்போ ரொம்ப வலிச்சதுன்னா டாடா காமிச்சுட்டு நானும் போயிடுவேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பாச்சு அப்படின்னா அப்புறம் நான் ஓகே லெட்ஸ் ஃபினிஷ் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் முடிச்சுப்பேன்.
நீங்கள் என ஏதாவது என்னைய இங்கே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், நான் உங்களுக்கு எதாவது கொடுக்குறேன்னா நீங்கள் திருப்பி எதாவது கொடுங்க. நான் பணமாக கேட்கல, பொருளாக கேட்குறேன், நான் என்ன கேட்குறேன், நான் கொடுத்ததை பயன்படுத்திட்டேன்னு சொல்லி எனக்கு திருப்பி கொடுங்க, அந்த அந்த திருப்தியை கொடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு. சரி ஓகே, நம்ம கொடுத்ததை சரியாக பயன்படுத்துகிறான்றப்போ அதுதான் எனக்கு ஃபியூயல் ஓடுறதுக்கு. சும்மா என்னை காயப்படுத்திக்கிட்டே இருந்தால் கொடுக்குறது எதுவும் பயன்படுத்தலைன்னா ஆத்திரமாதிரில வருது. சரி வந்துட்டார் மகாவிஷ்ணு, சும்மா போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து சும்மா பார்த்துட்டு வருவோம், அவரை நல்லா ரசிச்சுட்டு வருவோம், இதுக்காக வரீங்க நீங்கள், இது யூடியூப் வீடியோலேயே பார்த்துக்கலாம், இதே இதுக்கு நான் வரணும், என்னை என்னை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, நான் அதுதானே கேட்குறேன், நான் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறேனா இல்லையா, உயிரை கொடுத்து போராடுறேனா இல்லையா, டெய்லி வீடியோ வருதா வரலையா, நீ எதுக்கு டெய்லி வீடியோ போடுற, எல்லாத்தையும் ஏன் சொல்லி கொடுக்குறேன், மாதத்துக்கு ரெண்டு வீடியோ போடு போடுன்றாங்க, போடவா மாதத்துக்கு ரெண்டு வீடியோ போடவா வேணாமா, ரெண்டே வீடியோ தான் மாதம் அஞ்சு நிமிஷம், நீங்களும் ஏக்கத்துலேயே இருப்பீங்க, வியூஸும் எனக்கு நல்லா போகும், போடவா அப்படி என்ன ஏதோ ஒன்று பதில் பேசுங்க, இப்படியே உம்முன்னு பார்த்துட்டு இருந்தா. அப்போ நான் மட்டும் சாகணும், நீ மட்டும் ஜாலியாக இருக்கணும், டெய்லியும் வீடியோ பேசியே சாகணும் நான், நீங்கள் அப்படியே ஜாலியாக உட்காந்து அப்படியே பார்த்துட்டு, அது உங்களுக்கு ஒரு போதையாகி போச்சு, இப்போ நல்லா போதை ஏறினதுக்கப்புறம் போய் நீங்கள் பாட்டுக்கு ஊர் சுற்ற வேண்டியது, உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்க, எதுக்கு இது நான் பேசணும், ஏகப்பட்ட சேனல் இருக்கே, வேறு எதாவது பார்த்துட்டு போகலாமே. மறுபடியும் சொல்கிறேன், என்ன சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பேன், இல்லாட்டினா வாய்ப்பே கிடையாது. போக போக இதே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் உண்மையாக, அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்புறம் டென்ஷன் ஆகிடுவேன். எல்லோரும் என்ன நினச்சிக்கினே, சத்சங்கம்னா சத்தியத்தை போய் பேசுவார், இப்போ சத்தியத்தை தானே பேசிக்கிட்டு இருக்கேன், ஆமாவா இல்லையா, எனக்கு பூசி முழுகிறக்கெல்லாம் வராது, எனக்கு தெரியாது, அப்படி நான் வளரலை, அப்படி எதிர்பார்க்காதீங்க, என்கிட்ட மறைச்சி வச்சு பேசுகிறது தெரியாது, ஏன்னா வெக்கமான சூடு சுரணுன்றது எனக்கு கிடையாது. புரிஞ்சு தெரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நாள் பொழுதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு நொடியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஒவ்வொரு இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் எவ்வளோ வலிக்குது தெரியுமா, ஒவ்வொரு நொடி பொழுதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், முடிய மாட்டேங்குது, உடம்பு தாங்க மாட்டேங்குது, எனர்ஜி ரிசீவ் பண்ணுறது மட்டும்தான் தெரியும், உடம்புல ரிசீவ் பண்ண எனர்ஜி உடம்புல ப்ராசஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ பெயினை நான் அனுபவிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, கொடுக்கறது மட்டும்தான் தெரியும், இத்தனை பேர் கொடுக்கணும், ஒரு வாளி எவ்வளோ தண்ணீர் பிடிக்குமோ அவ்வளோதான் தண்ணீர் பிடிக்கும், டன் கணக்கில் ஊற்றுனா எப்படி தாங்க அந்த உடம்பு, அவர் எல்லாத்தையும் அவர் கடவுளின் பிள்ளை, அப்படிலாம் யாவனும் கிடையாது, கடவுளின் பிள்ளைலாம் நான் கடவுளின் குழந்தைன்னா அப்போ நீங்கள் யார், சைத்தானோட குழந்தையா நீங்கள், யார் நீங்கள், அப்புறம் இப்போ நானே சாகணுமா இங்கே, எனக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் பீரியடு கொடுங்க, என்னை சந்தோஷப்படுத்துங்க, என்னை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் உங்கள்கிட்ட கேட்குறது அதுதான், வலிவேதனை என்னை போன்ற ஒவ்வொருவருக்கும் இங்கே உண்டு, உங்களையெல்லாம் விட எங்களுக்கு வலிவேதனை ஜாஸ்தி, பட் பிரச்சனை என்ன அப்படின்னா அது எங்களுக்கு தெரியாது, பைபாஸ் பண்ணிடும் அந்த வலின்ற அந்த அந்த நரம்பை கட் பண்ணிடும், நீங்கள் நாங்கள் கட் பண்ணுறதுன்னா போய் கட் பண்ணுறோம் அப்படி கிடையாது, அது வேலை செய்யாது, அங்கே அது வேறு மாதிரி டைவர்ட் ஆகிடும், அது பிளிஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும், பட் ஸ்டில் தேர் இஸ் அ பெயின். ஒவ்வொரு முறை 100 பேருக்கு தீட்சை கொடுத்துட்டு போய் படுத்தேன் அப்படின்னா எந்திரிக்க முடியாது, அடுத்த 2 நாளைக்கு கை வலிக்கும் கால் வலிக்கும், மதுரையிலலாம் ஒரு டைம்லாம் தீட்சை கொடுத்துட்டு போய் படுத்துட்டேன், படுத்த வந்தால் நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையான்னு தெரியல, மூச்சே ஓடல, பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கு, 2 நாள் எந்திரிக்கல படுத்த படுக்கையை விட்டு, பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ கவலையாக இருக்கும், உங்களுக்கு வேணுங்கிறத கிடச்சா மட்டும் போதுன்ற சுயநலத்தில் இருந்தீங்கன்னா எப்படி, அந்த நேரத்துக்கு நம்ம எதை வேணாலும் பண்ணிட்டு வந்துடுவோம், பண்ணிட்டு வந்தால் சூ மந்திரக்காளி ஒரு போட்டு விட்டுருவாரு, டோட்டலாக க்யூர் ஆகிறேன், என்னை பார்த்தா எப்படி தெரியுது, கேன போயினா நான், லூஸா நான், மென்டலாக நான், எதை வேணால் எப்படி வேணால் நான் பண்ணிட்டு வருவேன், எனக்கு ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றி விட்டுரு, என்னை தொட்டு என்னை பிளஸ் பண்ணி விட்டுரு, இது எப்படி நியாயமா, நீ எல்லாம் பண்ணுறது தர்மமா, பெருந்தன்மையோடு நாங்கள் இருப்போம், எப்போ சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ நாங்கள் பெருந்தன்மையோடு இருப்போம், எதையுமே கேட்கலன்னா எப்படி என்கிட்ட பெருந்தன்மை எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி என்னால் பெருந்தன்மையாக இருக்க முடியும், எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிடான், இறைவன் விட்ட விதி, ஒரு வேளை அவர் பண்ணி வைக்கணும்னா பண்ணி வைக்கிட்டா அது வேறு மேட்ரு, இறைவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சாச்சு, குருமார்கள் பார்த்துப்பாங்க, பட் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், நம்ம எங்கள் அம்மாவுக்கு ஆசை இருக்குமா இருக்காது நினச்சி பாருங்கள், என்ன எனக்கு என்ன வயசா, 28 வயசு, 2 July 1994,
ஏன்னா பல பேருக்கு இது வேறு டவுட்டு. ஏன்னா பல வருஷமாக 28 சொல்லிட்டேன், 94 28 தானே வயசு, அப்புறம் என்ன 29 ஜூலை 2 வந்தால் 29. இந்த 28 வயசு பையனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து பார்க்கணுன்னு எங்கள் அம்மாவுக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? எங்கள் அப்பா இப்போ உயிரோடு இல்லை, எங்கள் அப்பா உயிரோடு இருந்தாருன்னா ஆசைப்படுவாரா மாட்டாரா? இப்போ ஆன்மாவாக இருக்காருன்னா இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த குழந்தை குட்டிகளோட இவன் சந்தோஷமாக இருக்குன்ற பாப்பா நினப்பாரா மாட்டாரா? இப்போ இதெல்லாம் விட்டுட்டு யாருக்காக வந்திருக்கேன் நான்? அப்புறம் எப்படி அதை நீங்கள் ரெஸ்பெக்டே பண்ண மாட்டீங்களே? எப்படி என்னுடைய பர்சனல் லைஃப் கமிட்மெண்ட்ஸ், எனக்காக சேர்க்கக்கூடிய பணம் எதுவும் என் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி தான தர்மமே பண்ணிகிட்ருக்கேன். தான தர்மமே எனக்கு வேணான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன், விச் மீன்ஸ் எனக்கு அதுக்குண்டான புண்ணிய பலனே வேணான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். அன்னதானமும் பண்ணுறேன், ஞானதானமும் பண்ணுறேன் இறை அருள்னால், எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல். பர்சனல் கிளாஸில் எடுக்கக்கூடிய வீடியோஸ்லாம் கட் பண்ணி யூடியூப் வீடியோவாக போகணுன்னு எனக்கு என்ன அவசியம் இருக்குது? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வீடியோஸ், உங்களுக்கு அதோடய வேல்யூலாம் இப்போ புரியாது. எடுத்து எல்லாத்தையும் எதுக்கு போட்டுட்ருக்கேன்? கிளாஸ் அட்டன் பண்ணால் வெறும் 100 தான், 200 தான் அட்டன் பண்ணால், மிஞ்சி போனால் ஒரு 100, 200, மிஞ்சி போனால் ஒரு 1000. ஆனால் ஒரு வீடியோவை போட்டால் குறைஞ்சது 15,000, 25,000 பார்க்குறாங்க. சரி, அந்த ஞானம் போகட்டும்னு சும்மா கொடுத்துட்ருக்கேன் எல்லாத்துக்கும், நீங்கள் என்ன திருப்பி கொடுக்குறீங்க எனக்கு? வலி, வேதனை, கஷ்டம், கவலை. நானும் மனுஷன்தானே, எனக்கு அம்மா இருக்காங்கல்ல, இன்னும் ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணல, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். அவளுக்கு கல்யாணம் வேறு பண்ணி வைக்கணும், பொறுப்பு இருக்கா இல்லையா? தம்பிக்கு ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டேன், அடுத்து தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு லைஃப் கமிட்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா? நான் ஞானியாக என்னன்னா தெரியாது, எனக்கு பேரே வைக்காதீங்க. ஞானியாக பட்டினத்தார் அப்படி இருந்தார் ரமன், அவர் அவங்க எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க, எனக்கு அவங்களுக்கு தேவையே இல்லை. நான் வேறு டிசைனில் வந்திருக்கேன், வேறு மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். புரியுதா புரியலையா நான் சொல்லிக் கொடுக்குறது? அப்போ ஃபாலோ பண்ணுங்கள், என்னை ஏன் கேள்வி கேட்குறீங்க நீங்கள்? எனக்கு ரிசல்ட்டு காட்டுங்க, ஐ நீட் ரிசல்ட். தினமும் எங்கள் அம்மா படுக்கும்போது அவ்வளோ வலி வேதனையில் தான் படுக்கிறாங்க. என்ன வலி வேதனை அப்படின்னா, ஏற்றுக்கிட்டாங்க உலகத்துக்கான ஒருத்தனா ஏற்றுக்கிட்டாங்க, இருந்தாலும் அந்த ஆசை, அவங்க என்ன ஞானம் பெற்றவரா? இவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடாதா? அவன் நல்லா கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டானா? நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் இறைநிலையில், பட் எனக்கு அஃபிஷியல் கமிட்மெண்ட்ஸ்குள்ளே டீப்பாக போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, அதை நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வெளிப்படையாக பேச முடியாது. அந்தளவுக்கு பக்குவம் உங்களுக்கு இப்போ கிடையாது, பயிற்சியே பண்ண மாட்டேங்க, ஓட்டுங்க இதெல்லாம் போய் பேசுகிறேன் நான். ஒரு சில மேலான தத்துவங்களை, மேலான கருத்துக்கள்லாம் பேசணும், நீங்கள் அந்தளவுக்கு இருக்கணும், அப்போ தான் பேச முடியும் என்னால். அடிப்படையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் எங்கே போய் உயர்ந்த தத்துவங்கள்லாம் எங்கே போய் பேசுகிறது? நான் கலாச்சாரத்துக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய மனதிற்கு இறை தத்துவம் 4 மேலே இருக்குது. சமுதாய தத்துவத்தை தாண்டி இறை தத்துவம் 4 மேலே இருக்குது, எங்கே போய் நான் இறை தத்துவத்தை பேசுகிறது? இப்போ இவ்வளோ நேரம் பேசுனதில் என்னோடய உயிர் சக்தி கிட்டத்தட்ட ஒரு 4 நான் தவம் பண்ண எனர்ஜி போச்சு. சுவாகா இருந்தாலும் பேசிகிட்டு இருக்கேன், மறுபடியும் கெயின் பண்ணுறேன், மறுபடியும் பயிற்சி பண்ணுறேன். எவ்வளோ நாள் இந்த உடம்பு தாங்கும்? நான் சாக துணிஞ்சிட்டேன், அது வேறு மேட்ரு, அதை விடுங்க. உங்களுக்கு பரவாயில்லையா நான் செத்து போனால் பரவாயில்லையா? அப்படி பரவாயில்லன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் சுயநலவாதின்னு அர்த்தம். ஏன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிருச்சுப்பா, நீ செத்துப்போன்ற அப்படி அதுக்கு அர்த்தம் அதுதானே? குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரிலாம் இப்படிலாம் சொல்லிலாம் என்னை ஏமாற்ற முடியாது. நீங்கள் சாகவே மாட்டீங்க, நீங்கள் இது பண்ணவே மாட்டீங்க. உங்கள் அன்பு புரியுது, பட் எனக்கு இந்த வார்த்தைலாம் வேண்டாம், எனக்கு வார்த்தையே வேண்டாம். என்னை புகழாதீங்க, என்னை காரி கூட துப்புங்க, பயிற்சி பண்ணிவிட்டு காரி துப்புங்க, ஐ வில் பி ஹாப்பி. என் ஃபோட்டோவுக்கு செருப்பு மாலை போடுறீங்களா, ஃபோட்டோவை எரிக்கிறீங்களா, தர்மம் பண்ணிக்கிட்டே செய்யுங்க, சந்தோஷப்படுவேன். நான்ற ஒன்றே இல்லை, அப்புறம் என்ன போயிட்டு நான் என்ன எப்படி நீங்கள் எப்படி பேசலாம், என்ன எப்படி நீங்கள் இப்படி அசிங்கப்பட, நான்ற ஒன்றே கிடையாது. யாராவது நீ நாசமாக போயிடுன்னு திட்டுறீங்களா? முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான். ஏன் ஆல்ரெடி அதுக்கு தானே போராடிக்கிட்டு இருக்கேன், நான்றது நாசமாக போகணுன்னு தானே போராடிக்கிட்டு இருக்கேன். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்ன்ற 4 நாசமாக போகணுன்னு தானே போராடிக்கிட்டு இருக்கேன். ஆமாவா இல்லையா? அப்புறம் நீங்கள் என்ன நாசமாக போகணும்னு திட்டினா என்ன, நீ விளங்காமல் போயிடுவேன் திட்டினா என்ன, நீ வீணாக போயிடும், கண்ணீர் வடித்து பிரயோஜனம் இல்லை. உண்மை தான், நீங்கள் ஃபீல் பண்ணணுன்றதுக்கெலாம் இதை பேசலை, இருக்கக்கூடிய உண்மையை பேசுகிறேன். இறைவனை பற்றி பேசுனாவே உங்களுக்கு கண்ணீர் வரமாட்டேங்குது ஒரு சில நேரத்தில், ஏன்னா புரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் நான் படுற கஷ்டத்தையாவது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு தான். என்னை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, நான் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பேன். என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறதுனா என்ன? சொல்லி கொடுக்கக்கூடிய உபதேசத்தை
சரியாக உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி என்னுடைய ஆன்மாவை திருப்திப்படுத்திட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா வாழ்வேன், சந்தோஷமாக இருப்பேன். இல்லாட்டினா அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் எதிர்காலம் இருக்காது. என்னை சார்ந்த எதிர்காலத்தை சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் உங்கள் குழந்தைங்க உங்கள் பேரன் பேத்தி அவங்களோட கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி எல்லாருமே நல்லா இருக்கணுன்றக்க தான் இந்த சத்தியத்தை இந்த உண்மையை இவ்வளோ வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு வரேன். இறைவனின் தத்துவம் என்னென்னா உனக்கானது வெளிப்படுத்தப்பட்டாலும் மிகச்சரியான நேரம் வரும் வரை வெளிப்படுத்தாமல் இருந்ததான் இறை தத்துவம். அதை தாண்டி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எங்கே செருப்படி விழுக போகுதுன்னு தெரில, எங்கே போய் மிதி விழுக போகுதுன்னு தெரில. சரி கருணையில் தானே சொல்லிக் கொடுக்குறோம், பார்த்துப்போம் பார்த்துப்போன்னு போயிட்டுருக்கேன். பிரேக்கே எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எங்கே மிதி விழுகும் எங்கே அடி விழுகும்லாம் தெரியாது. சப்போஸ் எங்கேயாவது பிரேக் வந்துருச்சுன்னா இதனால் வரைக்கும் பேசின வீடியோ தான் உங்களுக்கு பொக்கிஷன், அதை வச்சு பொழைச்சிக்கோங்க அவ்வளோதான். ஆனால் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். மறைக்கிற கொண்டு இல்லை, வீடியோவும் பேசியாச்சு, பயிற்சி எண்டு பயிற்சியும் சொல்லி கொடுத்தாச்சு, அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லியாச்சு. இந்த வினாடி பிரிஞ்சாலும் என் வேலையை கரெக்டாக முடிச்சிட்டேன், அந்த திருப்தியில் நான் போயிடுவேன். நீங்கள் அப்படி போக முடியுமா? ஒவ்வொரு நாளும் இது என்னுடைய கடைசி நாள் நினச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நாளைய நாள் நிரந்தரம் இல்லைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அது வாழ்ந்து பாருங்கள். சுகம் என்பது உண்டு, அப்படி வாழ்ந்தால் சுகம் உண்டு. அது வேற மாதிரி வலிய சுகமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு சுகம். பயம் வரும், பதட்டம் வரும், அடுத்த நாளை பற்றின சிந்தனை வரும், கூட இருக்கிற மொத்த உலகம் பண்ணாத பண்ணாதன்னு சொல்லும், நமக்கே ஒரு நேரத்தில் யோசனை வரும், ஒருவேளை தப்பான பாதையில் போகிறோமான்னு நம்ம மைண்டை வச்சு ஆஃப் பண்ணணும். இல்லை இல்லை சரிதான், இறைவன் பாதை ஒரே தத்துவம் தான் இருக்கும். ப்ரெசண்டில் வாழ்கிறது நல்ல தத்துவம் தான், அதையே நம்பி போகணும். பணம் சேராது, நல்லா போயிட்டுருக்கிற கார் டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகும். நமக்கு என்ன தோணும், நல்லா தானே போயிட்டு டக்குன்னு கார் ஆக்சிடென்ட் ஆகுது, டக்குன்னு உடம்பில் ஏதாவது ஒரு நோய் வரும், உங்கள் லாங்குவேஜ் சொன்னால் சீக்கு வரும், என்ன நல்லா தானே பண்ணிகிட்ருந்தோம் அப்போ அதை நிறுத்தணும்னு தோணும், இதெல்லாம் கடந்து மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணணும்னு தோணும். எவ்வளோ வேதனை இருக்குது ஒரு மனுஷனுக்கு, இதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்படுற உபதேசம்லாம் எங்கேயோ படிச்சுட்டு வர்றது கிடையாது, என்னுடைய அனுபவங்களிலிருந்து வர்றது. ஒன்று உணர்ந்த அனுபவம், இன்னொன்று மேலேருந்து கொடுத்த அனுபவம். அது ரெண்டுமே உணர வச்சுருக்காங்க, வழி ரீதியாக, பொருள் ரீதியாக, மன ரீதியாக என்ன பண்ணியிருக்காங்க, உணர வச்சுருக்காங்க. 100 கோடி ரூபா இழந்தால் எப்படி இருக்குன்ற அந்த அனுபவம் இழந்தால் தான் கிடைக்கணும் கிடையாது, இழந்த மாதிரியான ஒரு வழியை கொடுத்துருவாங்க உள்ளே, அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிரும். வழி உண்டு தானே, பெயின் இருக்குமா இருக்காதா, இருக்குமா இருக்காதாங்க? சராசரி உடல்நிலையில் இருப்பவனை விட இந்த உடல்நிலை இந்த மனநிலையில் இருக்கிறவன் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பான். எப்படி இருப்பான், ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பான். நான் பல இடத்துல அழுகாமல் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க, நான் அப்படி கிடையாது. ஆக்சுவலி கான்சியஸாக அவாய்ட் பண்ணிகிட்டு இருப்பேன், நான் அதில் போய் ஐக்கியம் ஆகிடக்கூடாது. ஒரு இடையில ரோட்டில் ஒரு ஆளை பார்த்தாலும் எனக்கு படார்னு உருண்டு பிறண்டு கதற ஆரம்பிச்சிடும், அவங்க வலி வேதனை எனக்கு அவ்வளோ கொடுக்கும். நிறைய பேர் கூட இருந்து பார்த்துருக்கேன், அவங்களுக்கு தெரியாது எனக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளே உபதேசம் பண்ணுமோ, நம்ம உட்காந்து கதறிட்டு இருந்தோம்னா இவங்களுக்கு இவங்களுக்கு எப்படி, எனக்கு சுகமாக தான் இருக்கும், நானும் உட்காந்து கதறிக்கிட்டே இருக்கலாம், சித்திகள் கிடைக்கும், சித்துக்கள் கிடைக்கும், டெய்லியும் கதறனா அருட்பெருஞ்சோதி நிலையவே அடையலாம். பாருங்கள், உயிர் சக்தியெல்லாம் வேஸ்ட்டாக போகுது, இளமை போகுது, எல்லாம் போகுது. ஆனால் நான் அழுகாமல் உங்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன், நான் அழுதா இங்கே யார் உபதேசம் பண்ணுவா? எனக்கு அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கும் தானே. வாண்டடாக எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, எல்லாம் சரி. பயிற்சி எங்கே பண்ணுறீங்க, எங்கே தர்மம் பண்ணுறீங்க? எனக்கு அந்த ஒரு சந்தோஷமே வரவே மாட்டேங்குது உங்களை பார்த்தா. ஏதோ யாரோ வர்றாங்க, ஏதோ போகிறாங்க, எல்லாம் ஏதோ டைம் பாஸ்க்கு சுற்றிட்டு இருக்கு, அப்படி தான் ஒரு எண்ணம் வருதே தவிர, உண்மையாகவே அந்த ஒரு உண்மையாகவே பயிற்சி பண்ணுறீங்க, நல்ல தன்மையில் இன்னொரு உதவணும்னு இருக்கீங்கன்னா எனக்கு அவ்வளோ லவ் இருக்கும் உங்களை பார்த்தோம். நீங்கள் சொல்லவே வேணாம், எனக்கே உங்களை அவ்வளோ லவ் பண்ணணும்னு தோணும், விட்டு கொடுக்கவே மாட்டேன் யாருக்கிட்டேயும். அந்த மாதிரி ஒரு சில பேர் தான் இருக்கீங்க, எல்லாருமே அப்படி கிடையாது. நானே எப்பயுமே கதறிக்கிட்டு எதை பார்த்தாலும் கதறணும்னு தான் தோணுது, கதறும்போது ஆனந்தமாக இருக்குது. வலியை லைட்டாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஆனந்த நிலைக்கு மாறுது. அழுக 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 நம்மளுடைய மனம் காணாமல் போய் நான் பிரம்மம் ஆயிடுவேன். நான் பிரம்மம் ஆயிட்டேன் அப்படின்னா வள்ளலாராலேயும் முடியலையே, கடை விரித்தேன் கொள்வார், சுத்த பிரம்மம் தான் அவர், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, கிளம்பிட்டேன்னு கிளம்பிட்டார், அவ்வளோ ஆற்றல் பெற்றவர், ஐந்தொழில் புரியக்கூடிய ஆற்றல் பெற்றவர், ஏன் அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணிட்டு போனார்? உலகத்துக்கு தகுந்த மாதிரி போக முடியல அவரால், ஏன்னா சுத்த பிரம்மம் அவர்.
டாட்டே கிடையாது, ஒரு பிளாக் டாட் கூட கிடையாது, பியூர் ஒயிட் பேப்பர். இப்போ நான் என்னை பியூர் ஒயிட் பேப்பராக மாற்றிக்கிறதுக்கு எனக்கு ஆப்ஷன் தெரியும், ரூட் தெரியும், பட் வாண்டடாக போகாமல் இருக்கேன். நான் போயிட்டேன் அப்படின்னா குழந்த மாதிரி அப்படியே உட்காந்துப்பேன், சிரிச்சுக்கிட்டே உட்காந்துப்பேன், என்ன கற்றுப்பீங்க? நான் தேறிடுவேன், நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே குழந்தைத்தன்மையிலே நான் இருக்கேன்னா என்ன கற்றுப்பீங்கன்ட்டு? எனக்கு மனம் வேலை செஞ்சதுனா தான் ஏதாவது கற்றுக்க முடியும். இப்போவே அடிக்கடி பாருங்கள், இப்போ கூட பரஞ்சோதி என்னட்ட வரும்போது பேசிட்டு வந்தேன், ஜிபிஎஸ் மேப் போட்டுக்கிட்டே இருக்கேன், டக்கு டக்குன்னு மைண்டு காணாமல் போயிடுது, அப்படியே அமைதி சைலண்ட் நிலைக்கு போயிடுறேன், என்ன எங்கே இருக்கிறனே தெரியாத நிலைக்கு போயிடுறேன். அடிக்கடி போயே நடக்குது. அப்புறம் அதில் எடுத்து மாட்டுங்க, நாங்களே ரூட்டு பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் எடுத்து மாட்டிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாக வரேன். இப்போவே இந்த நிலை வாண்டடாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். இன்னும் கொடூரமாக நான் பயிற்சிலாம் பண்ணேன்னா எக்ஸிட் கன்ஃபார்ம். எங்கே போய் கற்றுப்பீங்க? நான் குழந்தை ஆகிறது இங்கே மேட்ரு கிடையாது, நான் ஆகிட்டேன், ஆகிடுவேன், அடுத்து இன்னும் உச்சகட்ட குழந்தை ஆகணும்னாலும் அப்படி கூட ஆகிடுவேன், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது எனக்கு. இங்கே பிரச்சனை என்ன, இங்கே சொல்லிக் கொடுக்கணுன்றத இப்போ பிரச்சனை எனக்கு. என்னோடய உள் வளர்ச்சி நீங்களாம் உண்மையாகவே தடுக்கிறீங்க, சத்தியமான உண்மை. அதை நான் ஏற்றுப்பேன், எப்போ ஏற்றுப்பேனா ரிசல்ட்டை பார்த்தா ஏற்றுப்பேன், இல்லைன்னா எனக்கு கோபம் வருது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து என் வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்லி கொடுக்குற பயிற்சியை பண்ண மாட்டீங்க, ஒன்றும் பண்ண மாட்டீங்க, ஆத்திரமாக வருது, டென்ஷன் ஆகுது, நடிக்கலாம். நீங்கள்லாம் என்கிட்ட வந்து என் மகாவிஷ்ணுகிட்ட போனால் சிரிச்சுக்கிட்டே ஏதாவது பேர் இங்கே பாருங்கள், பல பேரை பற்றி நீங்கள் சொல்லவே வேணாம், உங்களை பார்த்தாவே எனக்கு தெரியும், நான் உங்களை காயப்படுத்த விரும்பல, என்னைக்காவது திருந்துவீங்கன்ற நம்பிக்கையில் பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, உண்மையாகவே நீங்கள் கருணையில் இருக்கீங்களா இல்லையா, சும்மா என்கிட்ட பேசுகிறதுக்காக மட்டும்தான் ஃபோன் பண்ணுறீங்களா, டைம் பாஸ் பண்ணுறீங்களான்றது எனக்கு தெரியும். டோன்ட் எவர் அண்டர் எஸ்டிமேட் மீ, யூ ரியலி டோன்ட் ஹாவ் எனி ஐடியா ஃபார் வாட் ஐம் ரியலி கேப்பபிள் ஆஃப். உங்களுக்கு உண்மையாகவே ஐடியா இல்லை, நான் என்ன பண்ணுவேன், என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு ஒரு துளி கூட ஐடியா கிடையாது. என்ன அனலைஸ் பண்ணாதீங்க, தோற்று தான் போவீங்க. நீங்கள் எப்படி தேர்றதுன்ற அதுக்குண்டான வழியை மட்டும் பாருங்கள். கிறுக்கு மென்டல் மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கேன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது, சில பல காரணங்களுக்காக ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கேன், அதுக்கான டைம் வரல, அதுக்கான நேரம் வரல. ஒருத்தன் பேசாமல் இருக்கான், ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னா அவனுக்கு பேர் லூஸுன்னு அர்த்தம் கிடையாது, நியூக்ளியர் பாம்போட மோசமானவனாக இருக்கலாம், அவனை கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய உள் வளர்ச்சிக்காக இந்த நொடியே 24 மணி நேரமும் நான் அழுது கொண்டே இருந்தால் நான் போய் அந்த தன்மைக்கு போயிடுவேன். யாரை பார்த்தாலும் இப்போ எனக்கு அப்படி தான் உருக்கமாகுது, படார்னு உள்ளுக்குள்ளே ஃபீல் ஆகுது. ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 4 டைமாவது கதறி எழுதுறேன், 20 டைம் வேலை வாண்டடாக சப்ரஸ் பண்ணி வைக்கிறேன், அழுகக்கூடாது, இந்த இடத்துல ஆள் இருக்காங்க, இந்த இடத்துல ஆள் இருக்காங்க, டக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், கதறி அழுகணும்னு தோணுது, அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் உருண்டு பேர் நான் கதறி எழுத எப்படி இருக்கும், ஆன்மா வளர்ச்சி பெறும். எங்கே நான் மக்களுக்கு போய் ஞானத்தை போதிக்கிறது? வள்ளலார் வாழ்ந்த காலமாக அது, ஏதோ நல்ல ஞான நிலையில் அழுதுட்டுருக்கிறாரு பாவன், ஒரு அப்படியா நினைக்கிது இந்த உலகம். பெரிய கிறுக்கு பையனாக இருக்கான், பெரிய மென்டல் பையனாக இருக்கான், இந்த மென்டல் இந்த கிறுக்கு பின்னாடி இத்தனை கூட்டம், இந்த கிறுக்குங்களை என்ன போய் சொல்கிறேன், ஆல்ரெடி அப்படி தான் சும்மா வந்தாவே அப்படி தான் சொல்கிறாங்க, இதில் இப்படி நான் வேறு கிறுக்கு ஆகிட்டேன்னா அதுக்கப்புறம் எப்படி சொல்லுவாங்க, எப்படி இருக்கும்? ஒவ்வொரு முறை உபதேசம் பண்ணும்போது காதை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், புகை வரும், என்ன வரும், விளையாட்டுகளாக இல்லை, இப்போயே தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் புகை வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் புகை வருது? பாடியோட டோட்டல் மெக்கானிசம் வேறு மாதிரி மாறி புகை வருது, என்னுடைய ஆயுட்காலம் வீணாகிட்டு இருக்கு, நான் சாக துணிஞ்சிட்டேன், சரி ஓகே, பட் என்னுடைய அர்ப்பணிப்புக்கு ஏதோ ஒரு என்னை திருப்திப்படுத்துங்க, என்னை சந்தோஷப்படுத்துங்க. இது என்ன எனக்காக இல்லைனாலும் எங்கள் அம்மா ஒரு பிள்ளைய இந்த உலகத்துக்காக கொடுத்துருக்காங்கல்ல, எங்கள் அம்மாக்காவது எதா பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தால் நீங்கள் இப்படி விடுவீங்களா? எல்லாருக்கும் சந்தோஷம்தான், நம்ம பிள்ளை உலகம் ஃபுல்லாக போய் இதை பண்ணுறான், அதை எல்லாம் சரி, அந்த பிள்ளை சந்தோஷமாக இருந்தானா? அந்த பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த பிள்ளை யார் பாதுகாக்கிறது? எவ்வளோ த்ரெட்னிங்ஸ் வருது? எவ்வளோ அழுத்தம் வருது? எத்தனை பேர் டார்ச்சர் பண்ணுறாங்க? வலிக்காத மாதிரி நடிக்கலாம், வலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஞான நிலையில் இருக்கிறதுனால தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம், அஃப்கோர்ஸ் தட் இஸ் பிளிஸ், பட் ஸ்டில் த பெயின் இஸ் தேர். ரமண மகரிஷியை கோச் எந்திரிச்சிட்டு போயிட்டார், கோச்சுக்கிட்டு இவனுங்க பண்ணுற கடுப்பெல்லாம் தாங்க முடியலையே ஆசிரமத்தில்ன்னு, ஒரு கட்டத்தில் ரொம்ப டார்ச்சர் பண்ணி வரவங்களெல்லாம் உள்ளே விடாமல் அந்த டைமில் அங்கே இருந்த யாரோ ஏதோ டார்ச்சர் பண்ணாங்களே, எந்திரிச்சு போயிட்டார், இனிமேல் என்னை கூப்பிடவே கூப்பிட்டார், நான் போகிறேன்டான்னு போயிட்டார்.
போய் கையில் காலில் விழுந்து இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம் பகவானே, தயவு செய்து வாங்க கூப்பிட்டு வந்தாங்க. சீரியஸ்னஸ் புரியுதா புரியலையா? எவ்வளோ நாள் தான் நானும் இப்படியே உட்காந்து கடுப்பாகுது, டென்ஷன் ஆகுது, ரொம்ப டென்ஷன் ஆகுது. நான் மற்றவன் மாதிரி என்ன இந்த கோபத்தை ஓரளவுக்கு தான் மறைச்சி வைப்பேன். ரொம்ப அப்புறம் பஸ்ட் அவுட் ஆகிட்டேன்னா அப்புறம் என்னை கண்ட்ரோலே பண்ண முடியாது. என்னை குழந்தையாக வச்சுருக்கிறதும் என்னைய மகானாக வச்சுருக்கிறதும் இல்லை மானம் கட்டவனாக வச்சுருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஃபர்தராக ட்ராவல் பண்ணுறது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. என்னை பத்திரமாக பார்த்துக்கிறது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. நான் அப்புறம் கெட்டவனாக மாறிட்டேன்னா அப்புறம் ரொம்ப கெட்டவனாக மாறிடுவேன். இப்போ கொஞ்சோண்டு கெட்டவன் அப்புறம் ரொம்ப கெட்டவனாக மாறிடுவேன். அப்புறம் நானும் பணம் தான் எனக்கு முக்கியம், சேர்த்து வைக்கிற காசுலாம் எதுக்கு, நம்ம வேறு மாதிரி ப்ராப்பர்ட்டியாக சேர்த்து வைப்போம், என் குடும்பத்தை பார்ப்போம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். ஃபவுண்டேஷனுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கணும்னு நினைக்கிறேன், என்னோடய பர்சனல் லைஃபுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கணும்னு நினைக்கல. ஏன் அப்படின்னா பர்சனல் லைஃப்பில் சேர்த்தனா ஏன் சொந்தக்காரங்க என் பிள்ளைங்க எங்கள் அப்பா அம்மா தான் அனுபவிக்க முடியும். ஃபவுண்டேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா நாளைக்கே நான் வெளியே போகலாம், நாளைக்கு யார் வேணாலும் ட்ரஸ்ட்டியாக வரலாம். அந்த ட்ரஸ்டி வந்து அந்த நம்பிக்கையான அரங்காவலர் இந்த மக்களுக்கு சேவை செய்யலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து பொது சொத்தாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். சேர்க்கக்கூடிய பணம் பொது சேவைக்காக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். என் கரங்களை வலுப்படுத்த வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தரோட கடமை, உங்கள் ஒவ்வொருத்தரோட கடமை. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒன்று கொடுக்குது, திருப்பி என்ன கொடுத்தீங்க அந்த பிரபஞ்சத்துக்கு? நீங்கள் ஏதோ ஒரு மூலியமா கொடுக்குது இல்லை உங்களுக்கு. எத்தனை பேர் குடும்ப பிரச்சனை இன்றைக்கி சால்வ் ஆகிருக்கு? போது, இதுவே இந்த சுகமே போதுன்னு நின்றுக்கிறீங்க, அது இல்லையே எண்டு, அது கிடையாது கேம், அதில் நிற்கலையே. உங்கள் குடும்ப பிரச்சனை சால்வ் ஆகுது, பொண்டாட்டி பிள்ளைங்க பிரச்சனை சால்வ் ஆகுது, புருஷன் பிரச்சனை சால்வ் ஆகுது, வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குற பிரச்சனை சால்வ் ஆகுது, ஒவ்வொன்றும் சால்வ் ஆகுது. என்ன திருப்பி கொடுத்தீங்க? நான் பணமாக கேட்டேன் உங்கள்கிட்ட, எல்லாராலையும் பணம் கொடுத்துட முடியுமா? இல்லை நான் கொடுக்குற ஞானத்துக்கு நீங்கள் கொடுக்குற பணம் தான் ஈடாயிருமா? எவ்வளோ சொத்தை விற்று கொடுப்பீங்க? நான் கொடுக்குற ஞானத்துக்கு எத்தனை லட்சம் கோடி கொடுப்பீங்க? அவ்வளோ வச்சுருக்கீங்களா நீங்கள் முதல்ல? சும்மா 500,000 அமைச்சிட்டு அதில் ஒரு பில்டப் வேறு, நானும் பண்ணிட்டேன். இந்த உலகத்துக்கு பணம் தேவை, எனக்கு பணம் அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைங்கிறார் திருவள்ளுவர். ஞானத்தை விட மிக சிறந்த மிக உயர்ந்த ஒரு செல்வம் இந்த உலகத்திலே எதுவும் கிடையாதுங்கிறார் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட ஞானத்தை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு அவ்வளவு எளிமையாக எளிமைப்படுத்தி என் வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஞானத்தை மதிக்காமல் அதோடய வேல்யூ தெரியாமல் மறுபடியும் ஏதோ எப்படியோ வாழ்கிறோம், எப்படியோ போகிறோம், டைம் பாஸ்க்கு வர்றான் போகிறான் உட்காடுறோம். எதுக்கு இதுக்காக நம்ம சத்சங்கம் நடத்துகிறோம்? இதுக்காக நடத்தப்படுது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒன்று கொடுக்குது, அந்த பிரபஞ்சத்துக்கு என்ன திருப்பி கொடுத்தீங்க நீங்கள்? என்ன திருப்பி கொடுக்கணும்னு தோணுது உங்களுக்கு? எல்லாருக்கிட்டையும் பொருள் கேட்கலையே, எல்லாருக்கிட்டையும் பணம் கேட்கலையே. நான் எல்லாருக்கிட்டையும் கேட்பது ஒன்றே ஒன்று தானே, சொல்கிறத உருப்படியாக செய்யுங்க, சொல்கிறத உருப்படியாக ஃபாலோ பண்ணுங்க. இதை தானே கேட்குறேன் நான், வேறு என்ன கேட்குறேன் உங்ககிட்ட? எனக்கு அழுக தெரியாதுன்னெலாம் கிடையாது. நான் அழுதனா நீங்கள்லாம் தாங்கவே மாட்டீங்க, அப்படி அழுவேன் நான். அழுகக்கூடாதுன்னு இருக்கேன், அழுக தெரியாமலாம் இல்லை, அழுகக்கூடாது. சத்தியத்தோடு நிறுத்திக்கிறேன், சத்தியத்தை கடந்து உருக ஆரம்பிச்சுன்னா நீங்கள் உருகிடுவீங்க. ட்ராமா பண்ணுறதுக்கு வரல நான், ட்ராமா எனக்கு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் கண்ணீர் விட்டு கதறி இருப்பதற்கு எனக்கு தெரியும், அடுத்த வினாடி உங்களையெல்லாம் கண்ணீர் கடலில் ஆழ்த்துறதுக்கு தெரியும். ஐ எம் நாட் ஹியர் டு மேக் அ ட்ராமா, ஐ எம் ஹியர் டு மேக் யூ என்லைட்டன். அதுக்கு என்ன அவசியம்? தர்மம் அவசியம், பயிற்சி அவசியம், முயற்சி அவசியம், விடாமல் இதில் ஃபாலோ பண்ணணும். எனக்கு எப்போ அந்த நம்பிக்கையை கொடுக்க போகிறீங்க? எப்போ பண்ண போகிறீங்க? எப்போ என்ன சந்தோஷப்படுத்த போகிறீங்க?
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளை கொடுத்தாலும் நான் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன் இன்றைக்கி சொல்கிறேன். ஒரு வாய் சோறு போட்டாலும் சந்தோஷப்பட மாட்டேன். நீங்கள் என்னை வந்து ரோல்ஸ் ராய்ஸில் கூட்டிகிட்டு போனாலும் சந்தோஷப்பட மாட்டேன். ஒரு 10 ப்ரைவேட் ஜெட் வாங்கி கொடுத்தாலும் இன்னைக்கு கூட மணிமாண்ட சொல்லிட்டு வந்தேன், என்னடா கம்பி தகரத்தை வளைச்சி அதை பறக்க விட்ருக்கானுங்க. எனக்கு அப்படி தான் தெரியுது. அப்படித்தானே ஃப்ளைட்டுன்றது என்ன? 4 கம்பி, 4 தகரம், 4 இரும்பு, அதை வளைச்சி பறக்க விட்ருக்கானுங்க, அவ்வளோதானே. அது எப்படி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்? எப்படி எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும்? நீ ப்ரைவேட் ஜெட் வாங்கி கொடுத்தாலே இதுதான் நிலமன்றேன். வேறு என்ன என்னை கொடுத்து நீ இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்படின்னா என்ன? பெற்றெடுத்த தாய்க்கு உண்மையாகவே எப்போ ஒரு ஆனந்தம்னா, அந்த தாய் பெற்றெடுத்த அந்த பிள்ளை ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடிய அந்த சபையில், உன் பிள்ளை என்ன இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆளாக இருக்கிறான், எப்படி இப்படி அறிவு பெற்றவனாக இருக்கிறான், இவ்வளோ திறமைசாலியாக இருக்க முடியுமான்னு சொல்லும்போது அப்படி ஆனந்தமாக அந்த தாய்க்கு. உங்களுக்கெல்லாம் நான் ஒரு தாய் மாதிரி தானே, பெற்றெடுத்தால் தான் தாயா, உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறார் இந்த உபதேச குரு என்பவன். உபதேசம் செய்து உங்களுக்கு சுட்டி காட்ட முடியும் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சுட்டி காட்ட முடியும், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குருவை நீங்கள் தான் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அவன் தான் ஞான குரு, தான் மாதா பிதா குரு. அதை உணர்ந்துட்டீங்க, குரு சொல்கிறத இருக்கமா பிடிச்சிக்கிட்டீங்கன்னா தெய்வம், தெய்வம் யாருன்றது புரிஞ்சிடும். அப்புறம் நம்ம தான் தெய்வம்ன்றது தெரியும். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலாக ஒரு டாபிக் இருக்கும், என்ன என்ன மாதிரி ஒரு டாபிக்னா, உன்னை கடவுளாக நீ காட்டாத, ஏற்றுக்கிறேன், என்ன நான் கடவுளாக காட்டவே இல்லை, ஆனால் நான் அதை கடந்து போய் பேசணும்னு நினைக்கிறேன். நான் கடவுள் தான்டா, ஆனால் இந்த கடவுளுக்கு நீங்கள் எல்லாம் பக்தன் நான் இல்லை, நான் கடவுள் தான், நீங்களும் கடவுள் தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் கடவுளா? ஆமாம் நான் கடவுள், ஆனால் நான் மட்டும் கடவுள் இல்லை. இந்த கடவுள் பக்தர்களை எதிர்பார்க்கவில்லை, இந்த கடவுள் எதை எதிர்பார்க்குறேன், கடவுளர்களை எதிர்பார்க்கிறேன். இந்த சமுதாயமே கடவுளர்கள் இருக்கக்கூடிய சமுதாயமாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தனும் இந்த எக்ஸ்மென் படத்தில் வர மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஆற்றல், ஒவ்வொருத்தனும் கருணையில் இருக்கான், ஒவ்வொருத்தனும் சப்போர்ட் பண்ணுறான், இந்த பூமி எப்படி இருக்கும்? அப்புறம் அதெல்லாம் நடக்குமாலாம் கேட்கலாம் கூடாது. நடக்கிறதுக்கு எல்லா சிலபஸும் கொடுத்தாச்சு உங்களுக்கு, திருச்சிற்றம்பல கல்வியும் சிலபஸாகவே கொடுத்தாச்சு, பயிற்சியும் கொடுத்தாச்சு, கருணை தவம் சரணாகதின்றதையும் சொல்லி கொடுத்தாச்சு. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எப்படி ஆகும்? இப்போ இறைவன் எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு, யார் ப்ராக்டிஸ் பண்ணணும்? யாருங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்? அப்புறம் என்னை பார்த்தா டைம் பாஸ் மாதிரி தெரியுதா? வச்சு வர கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணி ஜாலியாக கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து, அதுக்கு நீங்கள் தியேட்டருக்கு போகலாம், இல்லை பொண்டாட்டி புருஷனை கூட்டிகிட்டு ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகலாம், இல்லை ஹைக்கிங் போகலாம், இல்லை படுத்து தூங்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சேனல் பார்க்கலாம். அதுக்கு எதுக்கு நான் என்டர்டெயின்மெண்ட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் என்டர்டெயின்மெண்ட், ஏதோ கடவுள் கடவுள் ஏதோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு போல. அப்படியா? அப்படியா? செத்து போயிருவீங்க சீக்கிரம், புரிஞ்சுக்குங்க. முதல்ல இளமை போய்கிட்டு இருக்கு, இந்த உலக பொருட்களை அனுபவிக்க அனுபவிக்க உயிர் சக்தி விரயமாகிக்கிட்டே இருக்கு. அனுபவிக்க வேணான்னு சொல்ல, அதிகமாக போய்கிட்டு இருக்கு, அதை கவனிங்கன்றேன். அதில் பாதினா இதில் பாதியாவது வச்சு ஓரளவுக்காக தேத்தி மேலே கொண்டு போயிடுங்கள்னா மாட்டிப்பீங்க. உயிர் போய்விடும் ஒரு கட்டத்திற்கு மேல் நீங்கள் என்ன நினைத்தாலும், நீங்கள் என்ன நினைத்தாலும் உங்களால் இந்த உலகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. உங்களுக்கு உண்டான ஒரே வழி இந்த கருணையும் இந்த தவமும் தான். உலகம் என்னமோ பேசிட்டு போகுது, காரி துப்புது, துப்பட்டும், தப்பாக பேசுது, பேசட்டும், என்னமோ பண்ணி தொலைகிறாங்க, விடுங்க அவன், இப்போ நமக்கு என்ன கவலை? வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். விமர்சனம் செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். நம்ம உலகத்தை திருத்த வரல, நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம நம்மளை திருத்துறக்காக வந்திருக்கோம். இப்போ என்ன, நானும் என்னை முழுசாலாம் திருத்தலை, திருந்திக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறேன்? திருந்திக்கிட்டு இருக்கேன். பட் நான் உங்களோட ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடி திருந்திட்டேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்காக திருந்திருக்கேனா இல்லையா? நான் உங்கள் அளவுக்கு முடியலனாலும் ஏதோ ஓரளவுக்கு திருந்திருக்கேனா இல்லையா? ஓரளவுக்கு முன்னாடி இருக்கனா இல்லையா? அதனால் இப்படிலாம் திருந்தலான்னு சொல்லி இந்த ப்ளூ பிரிண்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். போதும், இதுதான் ரூட், இதுதான் போகணும். இப்போது உங்களுக்கு ஜிபிஎஸ் இருக்குது, ஃபோன் கொடுத்தாச்சு. இங்கேருந்து கிளம்புனீங்கன்னா இங்கே போனீங்கன்னா இந்தியா வரும், இப்படி வரும், இப்படி இறங்கலாம். இங்கே போனீங்கன்னா இங்கே திருப்பதி இருக்குது. இதுக்கெல்லாம் ஜிபிஎஸ் இருந்தால் போதும்ல உங்களுக்கு? நான் கூடவே வரணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? உங்களுக்கு கை கால் இருக்கா இல்லையா?
நீங்கள் போய் டிக்கெட் கேட்டால் ஃப்ளைட்டில் ஏற்றுவானா மாட்டானா, நீங்கள் போய் விசா கேட்டால் கொடுப்பானா மாட்டானா, நீங்கள் போய் இறங்கினா இல்லை நீ நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறானா, அன்டில் யூ டிட் சம்திங் வெரி பேட் இன் த பாஸ்ட் இந்த இமிக்ரேஷன் செக்கிங் கவுண்டர், அது பண்ணலன்னா பிரச்சனை கிடையாது, அந்த நாட்டில் சேர்த்துக்க போகிறான், போய் இறங்க போகிறீங்க, ஜிபிஎஸை போட்டால் லொக்கேஷன் வரப்போகுது, டெஸ்டினேஷன் தெரியுது, போய் உட்காருங்க, தூங்குங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க, எல்லாம் கொடுத்துட்டேன், இதுக்கு எதுக்கு இதுக்கு நான் போய் அனுபவிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லையே. உங்களுக்கு என்ன வேணும்? டெஸ்டினேஷன் வேணும். டெஸ்டினேஷன் தெரிஞ்சிருச்சு இல்லை, அடுத்து என்ன வேணும்? ரூட்டு தெரியணும். ரூட்டும் தெரிஞ்சிருச்சு இல்லை, ஒரு ரூட் இல்லை, நாலஞ்சு ரூட்டு இப்போ உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டேன், இந்த ரூட்டில் போனால் இப்படி இருக்கும், அந்த ரூட்டில் போனால் அப்படி இருக்கும், நடு ரூட்டில் போனால் இப்படி இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி ப்ரிகாஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சா இல்லையா? வேறு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? வேறு நான் என்ன தான் பண்ணணும்? டெய்லி உங்கள் வீட்டுக்கு காலையில் வந்து உட்காந்து நீங்கள் காலையில் என்ன பண்ணுறீங்க, மத்தியானம் என்ன பண்ணுறீங்க, சாயந்தரம் என்ன பண்ணுறீங்க, நைட் என்ன பண்ணுறீங்க, கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, இப்படி போகாதீங்க, அப்படி போங்க, இதை பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் எதாவது கற்றுக்க முடியுமா? கற்றுக்க முடியுமா? கற்றுக்க முடியுமா? உங்கள் அறிவுக்கு எப்போ வேலை கொடுக்க போகிறீங்க, எப்போ ஓப்பன் ஆக போகுது, எப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க? கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வெறுப்பாக இருக்குது, என்னோடய டயர்டை ஹாப்பியாக மாற்றிட்டீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். என்னை டயர்டாகவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நானும் சோர்ந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேலே. என்னை நான் சரி செய்து கொள்ளலாம், முடியாதுன்னா கிடையாது, எவ்வளோ சோகத்தில் இருந்தாலும் மேலே வரலாம், அந்த ஆற்றல் எனக்கு உண்டு, இறைவன் அந்த பக்குவத்துக்கு ஏன்னு கேட்குறேன், என்ன அவசியம்னு கேட்குறேன், நான் ஏன் என்ன அப்படி சரி பண்ணிக்கணும், எனக்கு எல்லா ரூட்டும் எனக்கு ஆல்ரெடி எல்லா கேட்டும் ஓப்பன்டு, எந்த கேட்டில் வேணாலும் நான் எக்ஸிட் ஆகலாம், நான் ஏன் இருக்கணும்? இல்லை உண்மையாகவே அதுக்கு தான் விரும்புகிறீங்களா? என்ன தடா நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம், வள்ளலாரவே ரிட்டன் அம்சன் நீ எல்லாம் ஒரு ஆளா எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ எம் ரெடி டு கோ. சும்மா கமெண்டில் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு சூப்பர் குருவே சரணம், குருவே சரணம், எக்ஸலண்ட், அருமை, எதுக்கு இதெல்லாம்? நீ கமெண்ட் பண்ணுறது பண்ணாதே எனக்கு முக்கியம் இல்லை, எத்தனை பேர் அதன்படி வாழ்ந்து காமிச்சிங்க, எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையை மாற்றினீங்க, எத்தனை பேர்கிட்ட கருமையாக நடந்துக்கிட்டீங்க, இன்னும் 1000 1100 வீடியோக்கு மேலே போட்டாச்சு, எல்லாம் முழுக்க முழுக்க சுத்தனியானதை பேசியாச்சு, இன்னும் கருணை வரல, இன்னும் அடுத்தவனை கண்டு பொறாமல் போடுறீங்க, வெறுப்பாகிறீங்கன்னா நான் ஏன் வீடியோ போடணும்னு எனக்கு தோணுது. நான் தண்ணீரை வடைஞ்சிட்டேன், எனக்கு போதும், இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய நிலைமைக்கு என் சொந்த வீடெல்லாம் வேணாம், என் வீடே என் பேரில் இல்லை, அது வேறு மேட்ரு, எனக்கு தேவையில்லை, நான் என் பேரில் எழுதிக்கணும்னா எழுதிக்கலாம், அது வேறு மேட்ரு, நான் எழுதலை, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் என் பேரில் எழுத மாட்டேன், ஓப்பன் சேலஞ்சு நான் பண்ணுறேன். அப்போ என்னங்க பினாமி பேரில் எழுதுவீங்களான்னு கேட்காதீங்க, எதுவுமே என் பேரில் இருக்காது, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை, ஏன்னா டக்குன்னு காணாமல் போயிட்டுனா இந்த கையெழுத்து போட்டு போயிருக்கலாமேனு யோசிப்பாங்க, இது எதுக்கு இந்த கர்மா, எதுக்கு தேவையில்லாத வேலை, எதுவுமே என் பேரில் வாங்க போகிறதில்ல, எதுவுமே எனக்கு தேவையும் இல்லை, எதுவுமே எனக்கு அவசியம் இல்லை, நான் இத்தனை தூரம் நான் போராடுறது கஷ்டப்படுறது நீங்கள் நல்லா இருக்கணும் தான் போராடிட்டுருக்கேன், கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு ஒரு இடத்துல கூட எனக்கு சப்போர்ட்டிவாக நிற்க மாட்டீங்க, எனக்கு ஒரு ரிலாக்ஸிங் டைம் கொடுக்க மாட்டீங்க, சந்தோஷப்படுத்த மாட்டீங்க, என்னை ஆனந்தமாக வச்சுக்க மாட்டீங்கன்னா நான் ஏன் உங்களுக்கு நான் அந்த உதவியை பண்ணணும்? நேற்று ஆரம்பிச்சு இன்றைக்கி பேசலை, 3 வருஷமாக இருந்த வெறுப்பை இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், 3 வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கேன், 3 வருஷமாக என்ன பண்ணுறேன், டெய்லியும் பேசுகிறேன்னா இல்லையா, டெய்லியும் பேசுகிறேன்னா இல்லையா, 3 வருஷமாக உங்களுக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, ஆத்திரம் வருமா வராதா, டெய்லியும் பேசுகிறேன், டெய்லியும் ஒரு கட்டத்தில் அப்புறம் எனக்கும் போர் அடிச்சுன்னா நிறுத்திடுவேன், எல்லாத்தையும் நிறுத்திடுவேன், போங்க அவங்கவுங்க வேலையை பாருங்கள், நான் பாட்டுக்கு சங்கத்தை கலைச்சிட்டு போயிட்டு அஜித் எப்படி அவரோட நற்பணி மன்றத்தெலாம் கலைச்சா கிளம்புங்கடா, பூராவே கிளம்புங்க, இங்கே ஒரு வேலையும் கிடையாது, கிளம்புங்க, இருக்கிற வச்சு பொழச்சிக்கின் மேலே என்னை யார் எதிர்பார்க்காரு, நான் அதான் பெரிய அரமெண்டல், நான் கிறுக்கானே அப்புறம்னா அப்புறம் ரிவர்ஸ் ஆக மாட்டேன், எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது, பார்த்துக்குங்க, எதா பயிற்சி ரெகுலராக பண்ணுறீங்க, சொல்கிறத ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஐ வில் பி ஹாப்பி டு டூ திஸ் ஜாப். இறை சேவையாகவே இருந்தாலும் எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அப்படிலாம் வந்து டைம் வந்தால் தான் போக முடியாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம விருப்பப்பட்டு ஏக்கப்பட்டு ஏங்கி எனக்கு இதை குடு குடுன்னு டெய்லியும் கதறுனா கொடுத்துருவாங்க, சரி போய் தொலை வேறு ஆள் அனுப்புகிறேன்னு அனுப்பிடுவாங்க, ஏன்னா எனக்கு என்ன அந்தளவுக்கு கூடவா உரிமை இல்லாமல் இருக்கிறேன்ட்டு, எங்கள் அப்பாண்ட நான் கேட்டால் கொடுப்பாரா மாட்டாரா, எனக்கு இங்கே விருப்பம் இல்லை, இவங்க மத்தியில் என்னால் குடும்பம் நடத்த முடியாது, யாரும் சொல்கிறத கேட்க மாட்டேன், எனக்கு கோபமாக இருக்குது, நீ வேற ஆள் அனுப்பு, என்னால் முடியல, நான் என்னை நான் கிளம்புறேன்னா எனக்கு பாஸ் கிடைக்குமா கிடைக்காதா? நான் ஆட்டோ பாஸை பற்றி பேசலை, சிங்கப்பூர் ஆட்டோ பாஸை பற்றி பேசலை, ஆல் ஓவர் கேலக்ஸி பர்மிட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், கொடுப்பாங்களா மாட்டாங்களா எனக்கு பாஸ்? அப்புறம் டாட்டா பாய் பாய் காமிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன், எனக்கு இங்கே பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது, ஏன்னா நான் வேறு கிரகத்தை சேர்ந்தேன், இந்த கிரகமே கிடையாது,
நான் வேறு கிரகத்தை சேர்ந்தவன், எனக்கு அங்கே நிறைய வேலை இருக்குது, அங்கே நிறைய பொறுப்புகள் இருக்குது, அங்கே வேறு மாதிரியான உலகம், இவ்வளோலாம் கஷ்டப்பட தேவையில்லை, சூப்பராக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இவ்வளோ தூரம்லாம் கஷ்டமே கிடையாது. நீ என்னை கோலைன்னு கூட வச்சுக்கோங்க, சீக்கிரம் வந்த வேலையை நீ அப்படி கூட வச்சுக்கோங்க. எனக்கு எப்படி நான் முடிவு பண்ணிட்டேன்னா நீ என்ன சொன்னீங்கன்னா என் காதில் ஏறாது. ஆல்ரெடி அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் உச்சக்கட்டத்தில் இருக்கேன், நீ என்ன புகழ்ந்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், நடிப்பு தான், எதுவும் காதுக்குள்ளே போகாது, மறந்துடுவேன் எல்லாத்தையுமே. இப்போவே வாண்டடாக எனக்கு வாழ்கிறதுக்கு பிடிக்காம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், சந்தோஷப்பட்டு ஆஹா இறைவன் ஒவ்வொரு வினாடி எதுக்கு நான் இப்படி வாழணும், எனக்கு தேவையே இல்லையே. அப்போ இதுக்கப்புறம் நான் உபதேசம் பண்ணுறது யார் கையில் இருக்கு, யார் கையிலுங்க இருக்கு? அப்போ எப்படிங்க வாழணும், நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணி வாழணும். எப்போ சொல்கிறத ஃபாலோ பண்ணலையோ அப்போ நான் முடிவுகள் வேறு வேறு மாதிரி எடுப்பேன், கண்டிப்பாக எடுப்பேன். நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன், சும்மா பயமுறுத்த இப்படிலாம் நினைக்காதீங்க. என்னோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது நம்மளோட ஹேட்டர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம், நான் அவங்களே லவ் பண்ணுறேன், அவங்கள விட்டுருங்க, நான் அவங்கள பற்றி என்னோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உணர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும், தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? என்னோடய இம்பார்ட்டன்ஸ் இந்த பூமிக்கு எவ்வளோ அவசியம்ன்றது என்னை சார்ந்தவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ இதை கண்டினியூ பண்ணணும்னா இப்படி நீங்கள் இருந்து தான் ஆகணும். இந்த வீடியோ யாருக்கு பேசுகிறோம்னா யாருக்கு புரியுமோ அவங்களுக்கு தான் பேசுகிறேன், புரியாதவங்களுக்கு நான் பேசவில்லை, ஏற்றுக்கிறவங்களுக்கு தான் பேசுகிறேன், ஏற்றுக்காதவங்களுக்கு இதை நான் பேசவில்லை. அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்கனாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. புரிந்து வாழ்ந்தால் இந்த பூமியில் எனக்கும் ஒரு இடம் உண்டு, புரியாமல் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த பூமி எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா இந்த பூமியோட சூப்பரான ஐட்டம்லாம் மேலே இருக்குது, ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, நான் அங்கே போய் எஸ்கேப் ஆகிடுவேன். கிளியர், புரிஞ்சுதா? அதனால் தயவு செய்து பெரும் கருணை கொண்டு இறைவன் இறங்கி வந்து யார் மூலியமாவாது அவங்க நாவில் வந்து வார்த்தைகளாக வெளிப்படுறாரு, ஓசையின் மூலியமாகவோ ஒளியின் மூலியமாகவோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா அதை கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு வாழ்க்கையில் உருப்படுற வழியை பார்க்கணும். இல்லை நீ என்ன சொல்லி கொடுத்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா மற்ற ஆளுங்க மாதிரி எனக்கு பொறுமை கிடையாது, அப்புறம் இதை நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். எனக்கு சேனல் ஒரு மேட்டரே கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு சேனல் ஒரு மேட்டரை டெலிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன், முடிஞ்சால் இப்போயே டவுன்லோட் பண்ணி வச்சுங்க எல்லாத்தையும், எப்போ கிரிக் ஆகணும்லாம் தெரியாது. என்னை நீங்கள் சந்தோஷப்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக டெலீட் பண்ணிடுவேன் சேனலில், எந்த வீடியோஸும் இருக்காது, என்னமோ பண்ணிக்கிட்டு டாடா பாய் பாய் காமிச்சிட்டு கிளம்பிடுவேன். அப்போ நான் ஃபர்தராக வீடியோ கண்டினியூ பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எனக்குன்னு ஒரு கார்டுன்னு எல்லாமே போயிடும், இருக்குமா இருக்காதா? எனக்கு என்ன போனால் உலகத்தில் என்ன ஒரு வீட்டில் கூடவா எனக்கு சோறு போடாமல் போயிட போகிறாங்க அப்படி நினைக்கிறீங்களா? எனக்கு சாப்பாடு போடுவாங்களா மாட்டாங்களா? ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் இப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறேங்க, மூணு வேளை பயிற்சி பண்ணுறேங்க, எனக்கு மூணு வேளை சோறு மட்டும் போடுங்க, மூணு வேளை கூட வேணாங்க, எனக்கு பசிக்கும் போது ஒரு ரெண்டு வேளை இல்லை ஒரு வேளை எனக்கு சோறு போடுங்க, கொஞ்சம் காரம் இல்லாமல் ஆக்கி போடுங்கன்னா பண்ணுவாங்களா மாட்டாங்களா? போதுன்றேன், எனக்கு அது போதுன்ற, இட்ஸ் மோர் தென் எனஃப்ங்கிறேன். இப்படியே இதெல்லாம் எப்பயோ பிளான் பண்ணிலாம் கிளம்பிட்டேன், மறுபடியும் தூக்கிட்டு வந்துட்டானுங்க, ஹிமாச்சல் போய் அப்படியே செட்டில் ஆகலான்னு லொக்கேஷன்லாம் பின் பண்ணி எல்லாத்தையும் எழுதி சைன் பண்ணி எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஃபோனெல்லாம் தூக்கி வச்சுட்டு எஸ்கேப் ஆகி கிளம்பிட்டேன். லாக்டவுன் என் கிட்ட நேரம் அன்னைக்குன்னு பார்த்து இறைவன் அப்புறம் உணர்த்தி இதுக்காக பண்ணலப்பா தயவு செஞ்சு கிளம்பி வந்துருன்னு சொன்னதுனால மனம் மாறினதுனால திரும்பி வந்தேன், இல்லாட்டினா அன்னைக்கே எஸ்கேப். மறுபடியும் அப்புறம் கொடூரமாக முடிவெடுத்தனா டாடா பாய் பாய் தான், நான் வாழ்கிறதுக்காக வரல, நான் இறைவன்கிட்ட போகிறதுக்காக, நான் பெரிய சுயநலவாதி, நாளை இறைவன் வந்து நாளைக்கு என் கூட வரியானா உங்களை மாதிரிலாம் யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டேன், எனக்கு இன்னும் இந்த வேலை இருக்குது இல்லையே, நான் இன்னும் அந்த வேலையை பண்ணணுமே, ஐயோ சுண்ணாமுட்டப்பா மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே, ஐயோ அந்த பெட்ஷீட் இன்னும் மடிக்காமல் இருக்குது, இவங்க துவச்சி காய போட்டு வந்துடுறேன், இப்படி இல்லாமல் இறைவன்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறது, இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எப்படா வருவான், வரியாடனா வந்துடுறேங்கன்னு படார்னு கிளம்பிடுவேன், யோசிக்கவே மாட்டேன், பெரிய சுயநலவாதி. நானும் பார்க்குறேன் அப்படி ஒருத்தராவது இருக்க மாட்டிங்களான்னு, சும்மாவது டெஸ்ட் பண்ணுவோம் கூட இருக்கிறவங்கள, இப்படி கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னு, புருஷனும் கூட வரணும், பொண்டாட்டியும் கூட வரணும், பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சு, நீங்கள் என்ன அப்படி செஞ்சு என்னத்தை கிழிக்க போகிறீங்க, எனக்கு புரியலையே, நீங்களா பூமியை சுற்றி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை நீங்கள் உயிரோடு இல்லைன்னா சூரியன் நாளைக்கு காலையில் வரமாட்டாரா? நீங்கள் உயிரோடு இல்லை அப்படின்னா ஓகே, இன்றைக்கி வந்து புஷ்பா வந்து இந்த பூமியை விட்டு போயிட்டாங்க, டச் விட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நாளைக்கு காலையில் சூரியன் வருவாரா மாட்டாரா? புஷ்பா தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க, அதனால் சொல்கிறேன், புஷ்பா நாளைக்கு உயிரோடு இல்லை அப்படின்னா சூரியன் வரமாட்டாரா?
ஐயோ பாவம் புஷ்பா போயிட்டாளே, ஐயோ பாவம் மகாவிஷ்ணு போயிட்டாரு, ஐயோ பாவம் லேக்கா போயிட்டாளே, ஐயோ பாவம் நடராஜ் போயிட்டானே, நம்ம நாளையிலேருந்து வரவே கூடாது அப்படியே தான் இருக்கான்னு. அப்புறம் என்னமோ நீங்கள் தான் என்னமோ பெரிய கையிலையோ உலகத்தை வச்சு சுற்றி விட்டுட்டுருக்கிற மாதிரி, மகாவிஷ்ணுக்கிட்ட இருக்க சங்கு சக்கரம் உங்ககிட்ட தான் இருக்கிற மாதிரி, சக்கர ஆயுதம் சக்கர வியூகம் எல்லாம் என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச மாதிரி. எப்படா போவன் தயார் நிலையில் இருக்கணும், எப்போ நீ என்னை கூப்பிட்டுக்க போகிற அப்படி இருக்கணும். அவன் தான் என் ஸ்டூடெண்ட், அவள் தான் என் ஸ்டூடெண்ட், அதுதான் எனக்கு அதுதான் சந்தோஷம். அந்த வேகனில் எதிர்பார்க்குறேன் நான், சும்மா இன்னும் நான் அனுபவிக்கலை அந்த ஆசை, இன்னும் எனக்கு பேலன்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இதுக்கு போயிட்டு வந்துடுறேன். எப்போ பார்த்தாலும் வெட்டி சாக்கு நொண்டி சாக்கு எரிச்சலாக இருக்குது கேட்கும்போது. என் கூட இருந்தால் நான் அப்படி இருக்கணும்னு நினைப்பேன், என் கூட இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கணும்னு நினைப்பேன், ஃபயராக இருக்கணும் அப்படி இருக்கணும். எனக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு அது வெறி கொண்டு இருக்கணும். எப்போ இறைவன் கூப்பிட்டுக்க போகிறோம், எப்போ போய் இறைவனோட கலக்க போகிறோம், என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறோம், எப்படா என்னை கூப்பிட போகிறோம் அப்படி இருக்கணும், அலர்ட்டாகவே இருக்கணும். எப்படா வந்து இறைவன் எப்போ வந்து கூப்பிடுவான், நான் உச்சகட்ட இன்பத்தை ஏதாவது அனுபவிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து வரியான்னு கூப்பிடுவார். அப்படியே பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம்லாம் கேட்கக்கூடாது, அவர்கிட்ட காமிச்சிட்டு கிளம்பிடுவார். சரி பொறுமையாக, உனக்கு ஏதோ நிறைய வேலை இருக்கும் போல இங்கே, உனக்கு பொறுமையாக முடிச்சுட்டு வா. நீ எப்படிப்பட்ட ஒரு பக்தி இருந்தால் தெரியுமா இறைவன் கொடுப்பான், கண்ணப்ப நாயனாருங்க, ஒரு ஒரு சிவலிங்கத்து கண்ணில் இருந்து ரத்தம் வருது, அந்த சிவன் மேலே கொண்ட அன்பின் காரணமாக உன் கண்ணிலிருந்து எப்படி ரத்தம் வருது, இந்த கண்ணை பிச்சு அந்த கண்ணுக்கு வச்சா அந்த கண் வருமா வராதான்லாம் தெரில, லவ்வை பாருங்க, ஐயோ உன் கண்ணிலேயே ரத்தம் வருது, ஒரு கண்ணை பிடுங்கி எடுத்து அந்த கண்ணில் வைக்கிறார். எப்படிப்பட்ட பக்தி, அப்படியெல்லாம் அர்ப்பணிப்பு இருந்தால் தான் சிவபெருமான் இறங்குவார். அப்படி அவனாவது ஒரு வேலை ஏதோ நீங்கள் நல்லது பண்ணி இறங்கி வாடான்னு கூப்பிட்டா கொஞ்சோண்டு வேலை இருக்கு. நான் சொல்லுங்க, அறிவு வேணாமா நமக்கு? பாருங்க சிவபெருமானுடைய சோதனையை பாருங்க, அந்த ஆள் இருக்கிறதுலேயே மோசமான ஒன்னா நம்பர் ஒஸ்ட் ஃபிலம் இந்த வேர்ல்ட் இஸ் கால்டு சிவபெருமான், மாற்று கருத்தே கிடையாது. நோண்டி எடுத்துருவாப்புல வெளியே, நீ எவ்வளோ தூரம் போகிறேன் நான் பார்த்துறேன். முருகனுக்கு கூட கொஞ்சமாக கொஞ்சம் ஈர ஈவு இறக்கம் இருக்கும், இந்த ஆளுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. கருணை கடல் தான், எப்போ அந்த லெவலுக்கு இறங்கினீங்கன்னா தான் கருணை கடல். முத கண்ணை தான் நோண்டிட்டு அந்த விட்டுறலாம் இல்லை, இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வருது. சரி என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு குத்தி எடுக்கும்போது வலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உயிர் போயிரும், உயிர் போகிறதுக்கு முன்னாடி உயிர் பல டைம் போயிடும், புரியுதா? அதுதான் பக்தி, முரட்டுத்தனமான பக்தி, குருட்டுத்தனமான பக்தி. அப்படி இருந்தால் தான் சிவபெருமானெலாம் இறக்க முடியும். சும்மா சத்சங்கம் வந்துக்கிட்டு அங்கே சுற்றிட்டு இங்கே சுற்றிட்டு, போன டைம் 50 பேர் இருந்தீங்க, இந்த டைம் 30 பேருக்கு மேலே ஆளை காணும், 30 பேர் இருந்தாவே ஆச்சரியம் போல். போக போக சத்சங்கத்துக்கு வேல்யூ குறைஞ்சிட்டே போ. எப்போ வந்தால் நீங்கள் 2 பேர் இருந்தாலும் அதை தான் பேசுவேன், காலிச்சார் இருந்தாலும் அதை தான் பேசுவேன், நல்லா புரிஞ்சு. ஏன்னா உங்களுக்கு வேலை பிஸி, சத்தியத்தை விட உங்களுக்கு என்ன வேலை? சத்சங்கத்தை கேட்குறத விட என்ன வேலை? வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, சத்தியத்தை பற்றி ஒருவன் பேசுகின்றானா அந்த இடத்துக்கு போய் முதல்ல ஆஜராகுங்கிறார். உனக்கு அதை விட என்னடா வேலைன்னு கேட்குறாரு. இந்த உலகமே மாயை நோக்கி பேசும்போது மாயையிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான்னா, முதல்ல அந்த இடத்துக்கு போ, உனக்கு அதை விட என்ன வேலைன்னு கேட்குறாரு. நான் கொஞ்சம் டீசெண்டாக கேட்டேன், அவர் ரொம்ப கேவலமாக கேட்குறாரு. இப்போ சத்தியத்தை பற்றி ஒருத்தன் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கான், சத்தியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு உதவி பண்ணாமல், அவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணாமல் அந்த இடத்துல சபை நிறைந்திருக்க வேண்டாமா? நிறையணுமா நிறையக்கூடாதா? அப்புறம் எங்களுக்கெல்லாம் என்ன அவசியம் இருக்கு, என்ன தேவை இருக்கு? முத கண்ணை பிடுங்குறாப்புல ரெண்டாவது கண்ணிலேருந்து ரத்தம் வருது, ஐயோ ரெண்டாவது கண்ணிலையும் ரத்தம் வருதா அப்படின்ட்டு ரெண்டாவது கண்ணை பிடுங்க போகிறதுக்கு முன்னாடி யோசனை கண்ணப்ப நாயனா இருக்கு. ஏன் ரெண்டாவது கண்ணையும் பிடுங்கிட்டா அந்த கண்ணு எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கால் எடுத்து அந்த கண் மேலே வச்சுக்கிட்டு அடையாளம் தெரியணுமா? ஒரு கால் எடுத்து அந்த கண்ணு மேல வச்சுக்கிட்டு ரெண்டாவது கண்ணையும் புடுங்கி வெளியில் எடுக்கிறாப்புல, கால் வச்ச அந்த கணத்துல இந்த ஆளு சிவபெருமான் மறந்துட்டார ஆனந்த நிலையில. உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஐந்தொழிலையும் மறந்துட்டாரான் சில வினாடிகள். எதனால இப்படி ஒரு அன்பாய் உனக்கு, என் மேல இவ்வளோ லவ்வா, இப்படி ஒரு லவ்வா? கால் வச்சோடனே மறந்துட்டாராங்க, எங்க சிவபெருமானே தன்னை மறந்துட்டாராங்க. அன்புக்கு மட்டும்தான் இந்த ஆள்லாம் அடி பண்ணி வைக்க முடியும். பி ஒஸ்ட் ஃபிலோ இன் த வேர்ல்டு அட் த சேம் டைம் த பியூட்டிஃபுல் ஃபிலோ இன் த வேர்ல்டு.
எப்போ அவன் லெவலுக்கு இழந்தீங்க இறங்குனீங்கன்னா பியூட்டிஃபுல் ஃபெலோ, இல்லாட்டினா கொடூரம் கொடூரம் ஊர்பட்ட கொடூரம், சாதாரண ஆளே கிடையாது. ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர் இவர் யாரு? இவரை மாதிரி அன்பும் பார்க்க முடியாது, இவரை மாதிரி கொடூரமான ஆளும் பார்க்க முடியாது. அக்கக்கா கலட்டி பிரித்து மேஞ்சு ஒவ்வொரு நாடி நரம்புல என்ன இருக்குன்னு ஊசியை வச்சு குத்தி பார்த்துருவார் இவன் எந்த அளவுக்கு வரான்னு. அப்படிப்பட்டவர் தான் சிவபெருமான். இந்த பெருமாளை கும்பிட்றவங்களுக்கு கூட கொஞ்சம் கருணை காட்டுவார், இந்த பெருமாளுக்கு கொஞ்சம் கருணை உள்ளம் ஜாஸ்தி, முருகப்பெருமான் போய் தொலைன்னு விட்டுருவார் கிடையவே கிடையாது, ஏற்றுக்கவே மாட்டார். நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அந்த தன்மை உங்களுக்கு வர்ற வரைக்கும் ஏற்றுக்கவே மாட்டார். சலிச்சு சல்லடையாக்கிட்டு தான் அப்புறம் தான் ஞானத்தை கொடுப்பார், போய் தொலை வச்சுக்க அப்படின்னு. என்ன நினச்சிட்டீங்க சிவன்? அதுக்கப்புறம் காட்சி கொடுக்கார், ரெண்டாவது கண்ணையும் பிடுங்கி எடுத்து அதுக்கப்புறம் காட்சி ஒளியாக பேர் ஒளியாக வர்றாரு. வந்து சொல்கிறாரு, என்னடா இப்படி போகிற ஒரு ஆளாடா நீ, வந்துட்டிங்களா அப்படிங்க. ஆமாம் வந்துட்டேன். வேடனாக இருக்கார் அவர். சரி நம்ம வேட்டையாட போகலாமா? அவர் பாருங்கள், அவர் பாணியில் வேட்டையாட போகலாமா? ஆ போகலாம், சரி வா போகலாம். பேரொலியில் இந்த சிறு ஒளி சென்று ஐக்கியமானது. நீங்கள் முக்தின்னா என்ன நினைக்கிறீங்க? இறைவனே வந்து கூப்பிட்டா கூட இன்னும் கொஞ்சோண்டு வேலை இருக்குன்றீங்க. என்ன உங்களுக்கு இங்கே வேலை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எனக்கு. என்ன வேலை உங்களுக்கு? அப்படி என்ன நமக்கு வெட்டி முறிக்கிற வேலை இங்கே இருக்கு? சத்தியத்தை உணர்வதை தவிர வேற ஒரு வேலை உங்களுக்கு என்ன இங்கே இருக்கு? சத்தியத்தின் பாதையில் பயணம் பண்றதை தவிர வேற என்ன வேலை உங்களுக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் ஆசை, உங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் வேலை கிடையாது. உங்களுக்கு இருக்கிறதுக்கு பேர் என்ன? உண்மையான வேலைன்னா என்னென்னா இறைவனை அடைவது மட்டும்தான், வேறு எந்த வேலையினாலும் வேலையற்ற வேலை தான். புரியுதா புரியலையா? இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? அப்போ அப்படிப்பட்ட இறைவன் கருணையின் ரூபமாக ஒரு சில காரணங்களுக்காக இந்த உலகத்தில் யார் மூலியமாவது ஏதாவது வார்த்தைகளாகவோ ஓசைகளாகவோ ஒளியின் மூலியமாகவோ இல்லை அசரீரி மூலியமாகவோ உபதேசங்களை வழங்கும்போது எப்படி ஃபாலோ பண்ணணும்? அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு டஃப்பாகவாக இருக்குது ஆன்மீகப்போ. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு. 8 நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு 8000 வருஷத்துக்கு தேவையான கண்டென்ட் இருக்குது உள்ளுக்குள்ள. சரணாகதி ஒரு வாரத்தை போதாதா உங்களுக்கு? சரணாகதிக்கு மேலே மிக உயர்ந்த மிக சிறந்த தத்துவம் உலகத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கள். என்னங்க இருக்குது சரண்டருக்கு மேலே உலகத்தில்? என்னங்க பெரிய தத்துவம் இருக்குது 8000 வருஷத்துக்கா? 8 லட்சம் வருஷத்துக்கு தாங்கும் எது? சரணா ஒரு வாரத்தை போதும் உங்களுக்கு. 1100 வீடியோ பேசியிருக்கேன், ஒரே மேட்டரை வேற வேற மாதிரி வேற வேற மாதிரி வேற வேற டிசைனில் வேற வேற மாதிரி வேற வேற மாதிரிலாம் புரிய வச்சுருக்கேன். இன்னும் புரியல, இன்னும் நான் அந்த நிலையை அடையலை அப்படின்னா தப்பு உங்கள் மேலேயே என் மேலேயா? புரிந்ததா? அதனால் இறைவன் மிக வலிமையானவன், இறைவனை அடையும் பாதை கொஞ்சம் கஷ்டமானது தான், இருந்தாலும் இந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்து இறைநிலையை அடைய வேண்டும், உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இறைவன்லாம் கூப்பிட்றாரு வைக்கிறாரு, அப்பப்போ வரும் சில பேருக்கு, சில காலிங்லாம் வரும் பயிற்சி பண்ணும்போது அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி வரியானலாம் கூப்பிடுவார். அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கக்கூடாது, வெறுப்பாயிடுவார், யோசனைக்கே போகக்கூடாது. அப்போ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்போ கூப்பிட்டாலும் நான் போகிறேன்ற தன்மையை ப்ராக்டிஸ் பண்ணணும். அது நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கு, செம பிஸியாக நீங்கள் இருக்கிறப்போ ரொம்ப ஆனந்தமாக ஏதாவது செஞ்சுட்ருக்கிறப்போ தான் வந்து கூப்பிடுவார், வரியாக போகலாம் அப்படின்னு கேட்பார். என்ன என்ன சொல்லணும் அப்போது? வந்துடுறேன், அதை விட வேறு வேலை என்னன்னு சொல்லிட்டு மொத்த போங்கடா உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறேன்னு சொல்லி படார்னு கிளப்பிடணும். அந்த நேரத்தில் உட்காந்துட்டு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னா வேலைக்கு இது எப்போ வரும் அப்படின்னா, இந்த உலகெல்லாம் பொய்ன்றத டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இறைவன் மெய்ன்றது போது இறைவன் மேலே லவ் அதிகமாகும். அப்போ அவனோட வரியைக்காக காத்து ஏங்கிட்டு இருப்பீங்க. ஒரு வீட்டில் ஒரு நாயை கட்டி போட்டு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு வாரம் சாப்பாடு தண்ணியில் அந்த நாய் அதோட எஜமானதுக்காக எப்படி காத்திருக்கும்? எப்படி காத்திருக்கும்? எப்படிங்க இருக்கும்? எப்போ வரப்போகிறாரு? எப்போ என்ன ஆட்கொள்ள போகிறாரு? எப்போ என்கிட்ட வந்து விளையாட போகிறாரு? ஒரு நாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு ஒரு பாசம் நமக்கு இறைவன் மேலே இல்லை. எப்படி இறைவன் வருவார்? எப்படி வருவார்? எங்கிருந்து வருவார்? எங்க நானே ஒரு சில குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்,
வீட்டுக்கு கூப்பிட்றீங்களா, உங்கள்கிட்ட ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கணும். ஏன் இது உங்களை அவாய்ட் பண்ணுன்றக்கா இல்லை, முதல்ல தகுதியை வளர்த்துக்க, அப்போ தான் நானே வருவேன், நானே எதிர்பார்க்குறேன் இறைவன். சரி நான் எதிர்பார்க்குறேன்னா ஓகே, உனக்கு என்ன அவ்வளோ திரும்புறான்னு கேட்பீங்க. நான் வேணால் உங்களை கேட்குறேன், நாளைக்கே நீங்கள் யார் வீட்டுக்கு போனாலும் நீங்கள் பாத்ரூமில் தான் உட்காந்து படுத்து தூங்கணும், தூங்குவீங்களா? அப்போ நீங்கள் மட்டும் ஏன் குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்க? இப்போ உங்கள் லெவலுக்கு நீங்கள் ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்குறீங்களா இல்லையா, எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? இப்போ என் லெவலுக்கு நான் ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்குறேன், இறைவன் லெவலுக்கு என்ன எதிர்பார்ப்பாரு, என்னங்க எதிர்பார்ப்பாரு? புரியுதா? சீரியஸ்னஸ் புரியுதா புரியலையா? தயவு செஞ்சு எஸ்கேப் ஆகிடுங்க. சொல்லிக் கொடுக்குற பயிற்சியை உருப்படியாக பண்ணுங்க, தயவு செய்து பண்ணுங்க. தான தர்ம சிந்தனையோடு செயல்படுங்க. பிற உயிர்களை பிற உயிர்களாக பார்க்காதீங்க, மதம் பார்க்காதீங்க. அவன் வேற ஒரு வயிற்றில் பிறந்தவன் பார்க்காதீங்க. அவனை பிடிக்கலையே அவாய்ட் கூட பண்ணுங்க, அவனை காயப்படுத்தாதீங்க. என்ன காயப்படுத்தி என்ன பண்ண போறீங்க? அவன் கூட இருந்தால் நமக்கு டைம் வேஸ்ட்டுன்னு தெரியுதா? உனக்கு புத்தி இறைவன் எப்போ கொடுக்குறாரோ அப்போ கொடுக்குறன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். எவனுக்கு உங்கள் வருகைக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியுதோ, யார் உங்களை கொண்டாடுறாங்களோ, யாருக்கு உங்களோட அவைலபிலிட்டி அவசியமோ அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம். எப்பயுமே இறை சிந்தனையிலே நீங்கள் இருக்குன்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். வாய்ப்பு இருக்கும்போது அடுத்த ஒரு நாள் வகுப்பு சிங்கப்பூரில் விரைவில் கண்டக்ட் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க. கிளாஸ் அட்டன் பண்ணுறது மேட்டரில் உருப்படியாக சொல்கிறத ஃபாலோ பண்ணணும். ஒரு கட்டத்தில் எனக்கு வெறுப்பு நிலை குலைஞ்சிட்டேன் அப்படின்னா அப்புறம் நான் இங்கே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, கிளம்பி விடுவேன். மறுபடியும் சொல்லிட்டேன், எல்லாமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது, எல்லாமே இப்போ உங்களோட ஆக்டிவிட்டீஸில் தான் இருக்குது. இப்போ இப்போ உங்களுக்கு உங்களை பேசுகிறேன்னா இப்போ உங்களை மட்டும் பேசலை, வீடியோ போகும், பல பேத்துக்கு போகும். இப்போ எல்லாரையும் தான் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான். கோவம் அவ்வளோ ஆத்திரம் கடுப்பாகுது. சும்மா ஒவ்வொரு டைமும் நம்ம இப்போ எப்போ பார்த்தாலும் பேசுகிறது எனர்ஜி வேஸ்ட்டு, ஒன்றையும் ஃபாலோ பண்ண மாட்டான்றப்ப ஆத்திரமாக வருது, கடுப்பாகுது, டென்ஷன் ஆகுது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்து வாழ்க்கையில் தப்பிப்பதற்குண்டான வேலையை பாருங்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயில் நிறை செல்வம் வான்புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி இந்த பிறவிலேயே பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருகடாட்சி நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.